வணக்கம் நான் சாந்தா ஜெயராஜ் சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் என்னை பல துறைகளில் இருக்கிறவங்க பலதரப்பட்ட மனிதர்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே சந்திக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போமா நிகழ்ச்சியில் ஒரு மைல் கல்லுன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு நான் சந்திக்க போகிறது என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் என்னுடைய குரு டாக்டர் ஞானா குலேந்திரன் அவர்கள் இவங்க வந்து சிட்னியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவர்கள் வந்து சாதாரண ஒரு ஆசிரியர்னு என்னால் சொல்லிட முடியாது இவர்கள் பல திறமைகள் பல கலைகள் எல்லாவற்றையுமே தன்னுள் அடக்கிய ஒரு பெரிய பொக்கிஷம் வாங்க அவங்கள சந்திக்கலாம் வணக்கம் மிஸ் வணக்கம் சாந்தா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நாங்களும் நல்லா இருக்கிறோம் மிஸ் ரொம்ப சந்தோஷம் சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சிக்கு உங்களுடைய வருகை வந்து பெரிய விஷயம் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் அங்கிள் எப்படி இருக்கிறார் அங்கிள் நல்லா இருக்கிறார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஓகே மிஸ் இப்போ உங்களை எனக்கு வேம்படி மகளிர் கல்லூரியில தான் உங்களை எனக்கு அறிமுகமானது ஆனா எனக்கு ஆரம்பத்துல உங்களுடைய குடும்பம் பத்தி முதல்ல தெரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு நல்ல விருப்பம் என்ன நீங்க வந்து உங்களை நான் தஞ்சாவூர்ல பார்த்திருக்கிறேன் சிட்னியில பார்த்திருக்கிறேன் வேம்படியில பார்த்திருக்கிறேன் ஆனா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தாய் தந்தையர் சகோதரிகள் இருக்கிறாங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லு சரி என்னுடைய அப்பா பெயர் சிவசுப்பிரமணியம் அம்மா வீரலட்சுமி அப்பா இலங்கை ரயில்வேஸ்ல ஸ்டேஷன் மாஸ்டராக பணியாற்றினவர் அவருக்கு ஒரு முறை டிரான்ஸ்ஃபர் அதாவது இடமாற்றம் என்று ஹப்புத்தலையில அவர் வேலை செய்ய வேண்டி வந்தது அந்த காலகட்டத்தில் என்னுடைய பெற்றோர்கள் கவலையில் தான் இருந்தார்கள் இன்னும் குறிப்பாக சொன்னால் அம்மாவுக்கு சரியான கவலை அது என்ன கவலை என்று சொன்னால் அவர்கள் கல்யாணமாகி 10 வருஷங்கள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கவில்லை அது மிகப்பெரிய கவலை இப்படி கவலையில இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் விடிகாலை என்னுடைய அப்பா வேலைக்கு போய்விட்டார் அம்மா தனிய வீட்டில் இருந்தார் அப்போ ஒரு நரைத்த தாடியோடு நரைத்த முடியோடு ஒருவர் வந்து அம்மாக்கு முன்னால நின்று கொண்டு உன்னை பார்க்கத்தான் வந்தனான் சொல்லிவிட்டு போக வந்தனான் என்று சொன்னவர் போய் அந்த வீட்டுல ஒரு கதிரையில ஒரு நாற்காலியில உட்கார்ந்த அம்மா பயந்து போன முன்பின் தெரியாதவர் என்று சொல்லி வாசலுக்கு ஓடி யாராவது துணைக்கு இருப்பார்களோ என்று அங்கும் இங்கும் பார்த்த பொழுது ஒரு கூட்டமாக சிலர் வந்து கொண்டிருந்தார் அப்ப அவர்களை பார்த்து எங்க போறீங்க என்று சொல்லி கத்தினார் அப்போ ஒருவர் வந்து சொன்னார் யாழ்ப்பாணம் சிவயோக சுவாமிகளை இந்த பக்கம் போறது பார்த்த நாங்கள் அவர் எங்க இருக்கிறார் என்றுதான் தேடிக்கொண்டு வர்றோம் என்று சொல்லி போட்டு திரும்பி பார்த்தால் அங்க நாற்காலியில அவர் இருக்கிறத கண்டு எல்லாரும் ஓடி போய் அவர்கிட்ட காலில் விழுந்து வணங்கினார் என்னுடைய அம்மாவுக்கு அதிர்ச்சி ஏனென்றால் நீண்ட காலமாக அவர் யோக சுவாமிகளை பார்க்க வேணும் அவருடைய வாழ்த்துக்களை எடுக்க வேணும் என்று ஆசையை வளர்த்து கொண்டே இருந்தவர் அப்ப இவர்தான் சிவயோக சுவாமிகள் என்று அவருக்கு அன்றைக்குத்தான் தெரியும் அப்பொழுதுதான் தெரிஞ்சது ஆனால் அப்படியே அதிர்ச்சியில நின்று விட்டார் சுவாமிகள் அந்த வந்தவர்களோட பலதையும் பேசிவிட்டு நீங்கள் எல்லோரும் கந்தோருக்கு போக வேணும் கந்தோருன்ற அந்த காலத்துல சொல்லுவீங்க ஆபீஸுக்கு கந்தோருக்கு போக வேணும் நீங்க போங்க எல்லாரும் போய் வாருங்கள் என்று சொன்னேன் ஆனா என்னுடைய தாயாருக்கு ஒரே கவலை என்னன்னா உன்னை பார்த்து சொல்லிவிட்டு போகத்தான் வந்தென்று சொன்னவர் தன்னோடு ஒரு வார்த்தை இன்னும் பேசவில்லையே என்று ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டு இருந்தார் அப்ப அவர் சொன்னார் இங்க வா ஒரு பேப்பரும் ஒரு பேனையும் எடுத்துக்கொண்டு வந்து இதுல இரு என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான ஒரு தாலாட்டை பாடினார்
தாலாட்டு பாடல். சீரார் இலங்கை நகர் சிறக்க வந்த செல்வமே, பேரார் பிறைசூடும் பெருமானே கண்வளராய் என்று சொல்லி ரெண்டு ரெண்டு வரிகள் கொண்ட 19 கண்ணிகளில் பாடினார். இந்த கடைசி கண்ணி ஆறா கவலையெல்லாம் நீராக்கி அடிமை என்னை பேராக்கி வைப்பாய் பெருமானே கண்வளராய். ஆறா கவலையெல்லாம் நீராக்கி அடிமை என்னை பேராக்கி வைப்பாய் பெருமானே கண்வளர. இப்படி அம்மா தினமும் பாடு, உனக்கு எல்லாம் நல்லபடி நடக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். என்னுடைய அம்மாவும் அடுத்த நாளில் இருந்து காலையிலும் மாலையிலும் திருவிழா கேட்டு இந்த தாலாட்டு பாடலை கனிந்து மனமுருகி பாருங்க. நீங்கள் நம்புங்கள் சாந்தா, ஒரு வருஷத்தில் அவர் கருத்தரித்து ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் என்னுடைய அம்மாவுக்கு அந்த தாலாட்டு பாடல், நான் நினைக்கிறேன் அந்த தாலாட்டு பாடலை அவர் தொடர்ந்து பாடினபடியினால்தான் தொடர்ந்து மேலும் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஓ, 4 பிள்ளைகளும் பெண் குழந்தைகள். எல்லோரும் பெண்கள், 5 பேரும். ஐவரும் பெண்கள், ஐவரும் பெண்கள். என்னுடைய என்னுடைய பெற்றோர்களுக்கு சிவயோக சுவாமிகள் தான் கண் கண்ட தெய்வம். எனவே அடிக்கடி யாழ்ப்பாணம் கொழும்பு துறையில இருக்கின்ற அவருடைய தவக்குடிலுக்கு அடிக்கடி போய் அவரோடு அவரை தரிசித்து வாழ்த்துக்கள் பெற்று வருவார்கள். ஒருமுறை என்னுடைய அப்பா அங்கு போன பொழுது சுவாமிகள் கேட்டார், உனக்கு எத்தனை பிள்ளைகள்னு என்று கேட்டார். அப்ப அவர் சொன்னார், 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் பெண் குழந்தைகள் என்று சொன்னார். ஐயோ கடவுளே என்று சொல்லி சிவயோக சுவாமிகள் சொல்லிவிட்டு சொன்னார், உனக்கு தெரியுமா 5 பெண் பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்று சொன்னார். அடுத்து சொன்னார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய 5 பெண் பிள்ளைகளும் கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து வளர் பாராட்ட இந்த வையகத்தில் வாழ்வாங்கு வாழுவார்கள் என்று வாழ்த்தினார். உண்மையில் சாந்தா, சுவாமிகளுடைய வாக்கு மெய்ப்பித்து நாங்கள் ஐவரும் கல்வி கலைகளில் சிறந்து இன்றைக்கு நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன பற்றியும் சொல்லுங்க. உங்களுடைய அந்த சகோதரிகளுடைய பெயர்கள், அவர்கள் வந்து எந்த நாடுகளில் வசிக்கிறார்கள் என்ற விவரம் வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவர்களுடைய விவரத்தை பற்றி சொல்லுவதற்கு முதல் தனிப்பட்ட முறையில என்னுடைய குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது சாந்தா, இப்ப எனக்கும் ஒரு குடும்பம் வந்து விட்டது அல்லவா, அதை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிவிட்டு சகோதரிகளை பற்றி சொல்கிறேன். நான் கொழும்பில் தான் நாங்கள் ஐவரும் பிறந்து வளர்ந்தது. கொழும்பில் ஆரம்ப பள்ளி சைவ மங்கையர் கழகத்திலும், பிறகு மெத்தடிஸ்ட் காலேஜ் கிளாம்பு மெத்தடிஸ்ட் காலேஜிலும் படித்துவிட்டு பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறுவதற்காக படித்து கொண்டிருந்தேன். 2வது ஆண்டு நான் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய அப்பாவின் தங்கை, அவர் என்னை தன்னுடைய மருமகள் ஆக்கி கொள்ள விரும்பினார். வந்து வீட்டில் திருமணமும் பேசினார்கள். அப்போ என்னுடைய பெற்றோர்களுக்கும் இது சொந்தத்தில் நல்லது என்று சொல்லி, எதுக்கும் நாங்கள் சுவாமிகளிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு நாங்கள் மேற்கொண்டு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு என்னையும் கூட்டிக் கொண்டு கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் போனோம். உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல யாழ் தேவியில தான் போறது. அங்க போய் விடிகாலே சுவாமிகளை தரிசித்தோம். இப்ப சுவாமி யோக சுவாமிகள் ஐயாவோடு பேசி, அதன் விதாபனாரோடு பேசி கொண்டிருந்து விட்டு என்னை பார்த்து கேட்டார், நீ இப்ப என்ன செய்கிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், சுவாமி நான் இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் 2வது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப என்னுடைய அப்பா சொன்னார், தகப்பனார் சொன்னார், அதுதான் சுவாமி கல்யாணம் பேசி வந்திருக்கிறோம், இந்த தங்கையினுடைய மகன் தான் நல்ல பிள்ளை என்று சொன்னார்.
அவர் சுவாமியின் முகத்துல ஒரு புன்சிரிப்பு. சிரித்து விட்டு சொன்னார், பொன்னால் செய்த கட்டி என்று வயிற்றுல குத்துவதா? உனக்கு வேண்டாம், உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், போ போய் படி, நல்லாய் படி, கற்றவர்களுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு, நீ போய் படி என்று சொல்லிவிட்டு சொன்னார். உனக்கு ஒரு வீரவான் வருவான் என்று சொல்லி அப்ப பெருமணம் நின்றது. நான் தொடர்ந்து படித்தேன், எனக்கு ஒரு வீரவான் குலேந்திரன் என்ற வடிவில் ஒரு அன்பான அருமையான ஒரு அறிஞர் எனக்கு கணவராக கிடைத்தது. சுவாமிகளால் சொல்லப்பட்ட அந்த வீரவான் என்று சொல்வதில் நான் பெருமையோடு சொல்கிறேன் சாந்தா. அது உண்மை மிஸ், நாங்களும் அவர அங்கல் அங்கல்ந்தே சொல்லி நாங்க பழகிட்டோம். குலேந்திரன் அங்கல் எப்ப நாங்க கதைச்சாலும் அவர் எங்களை ஊக்குவிக்கிற முறையில தான் எப்பவுமே எங்களோட பேசுவார். ஊக்குவிக்கிற முறை அது மட்டுமல்ல, அவரோட பேசும் போது தெரியுது அவருக்கு வந்து எவ்வளவு அறிவு இருக்குன்றது. நீங்க ரெண்டு பேரும் அந்த அறிவு களஞ்சியங்கள் ஒன்றா சேர்ந்து சொன்னாலும், ஆனால் என்னோ சுவாமிகளாலே ஒரு பொருத்தமான திருமணம் அன்றுதான் நான் மகிழ்ச்சியோடு சொல்வேன். ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் குழந்தையும், ஸ்ரீ கிருஷ்ணா மகன் மூத்தவர், ஸ்ரீ நாராயணி ரெண்டாவது. இரண்டு பேரும் நாங்கள் எல்லோரும் இப்ப ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறோம், சிட்னியில் சிட்னியில் இருக்கிறோம். என்னுடைய மகன் அரும அண்மையில் எல்லாரும் ரெண்டு பேர் நாலு பேரும், அதாவது கணவனும் நானும் மகனுடைய குடும்பம் மகளுடைய குடும்பம் எல்லோரும் நாங்கள் அண்மையில் தான் இருக்கிறோம். இது ஒரு இறைவனுடைய அருள் என்றுதான் நினைக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக பிள்ளைகள் பக்கத்துல இருக்கிறது என்றது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளை வேறு வெளிநாடுகளுக்கு தூரம் அனுப்பிவிட்டு எத்தனையோ பெற்றோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு காலம் காலம் உண்மை உண்மை சாந்த. இப்ப நீங்க நீங்க மிஸ் இப்ப அங்க கொழும்புல இருந்து நீங்க படிச்சு கொண்டிருந்தீங்க, அதுக்கு பிறகு எப்படி உங்களுடைய அடுத்த கட்டம் என்ன வாழ்க்கை? அதாவது நான் பரீட்சை பேராதனையில் என்னுடைய ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று செய்தேன், ஆனர்ஸ் கோர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த கோர்ஸ் படிச்சு முடிவதற்கு அந்த கடைசி பேப்பர், அதாவது ஆனர்ஸ் கோர்ஸ் நான் அங்கு அது ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி, அப்ப நான் பெருதனியால இந்த கடைசி பேப்பரை எழுதிவிட்டு இந்த ஹாலுக்கு போன பொழுது ஒரு தந்தி ஒன்று வந்திருந்தது எனக்கு. அந்த தந்தி பெர்மடி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பிரின்சிபல் அனுப்பியிருந்தார், கைண்ட்லி ஜாயின் த ஸ்டாஃப். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, எனக்கு பெர்மடியும் தெரியாது அந்த பிரின்சிபலும் தெரியாது. கொழும்பில் பிறந்து வளர்ந்தபடினால் கொழும்பில் போய் ஒரு நல்ல ஒரு வேலை எடுத்து அங்க கொழும்பில் பெற்றாரோடு இருக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை. எனவே அந்த தந்தியை நான் பொருட்படுத்தவில்லை, வீட்டுக்கு போனேன், கொழும்புக்கு போனேன், பரீட்சை எல்லாம் முடித்து விட்டு கொழும்புக்கு போனேன். அங்கு ஒரு கடிதம் ஒன்று, மேபிள் தம்பையா ஒரு நீண்ட கடிதம், கைண்ட்லி ஜாயின் த ஸ்டாஃப், வி வில் மேக் யூ பெர்மனன்ட் தி டே யூ ஜாயின், அப்படி என்று ஒரு கடிதம். மிக அதிர்ச்சியாக இருந்தது. என்னுடைய தாயார் ஒரு வேம்படி ஓல்ட் கேர்ள், அவருடைய சிறு வயதில் வேம்படியில் படித்தவர், அவருக்கு வேம்படி என்றோன்னு சரி சரி நல்ல இடம் என்று சொன்னார். என்னுடைய அப்பாக்கு விருப்பம் ஏனென்று சொன்னால் ஒரு வேலை, அந்த பரீட்சையினுடைய விளைவுகள், அதாவது சித்தி அந்த பரீட்சை முடிவுகள் தெரிவதற்கு முன்னே வேலை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, நீ போய் யாழ்ப்பாணத்துல வேம்படி மகளிர் கல்லூரியில சேர்ந்து நீ ஆசிரியர் தொழிலை செய், நாங்கள் பிறகு எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் எடுத்து கொழும்புக்கு வரலாம்னு சொன்னார். சரி என்று நான் யாழ்ப்பாணத்துக்கு போவதற்கு யாழ்தேவியில் ஏறின நேரத்தில இருந்து இறங்கும் வரைக்கும் அழுது கொண்டேதான் போ அழுது கொண்டு, என்ன இது என்ன இப்படி எல்லாரும் சொல்கிறார்களே என்று போனேன். அங்கு போய் வேம்படியில் நான் சேர்ந்த பிறகு நம்ப மாட்டீர்கள், வேம்படி அப்படியே என்னை கட்டி போட்டு விட்டேன். அந்த பிரின்சிபல், ஆசிரியர்கள், பிள்ளைகள் எல்லோரும் என்னுடைய மனதை வெகுவாக கவர்ந்தார்கள். அது மட்டும் இல்லை, அந்த இளம் பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது
எனக்கு தெரிந்ததை எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தவர். இந்த பிள்ளைகள் அதனால வளர்ந்து பெரியவர்களாக வருவான். எனக்கு தெரிந்ததை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சியை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேணும் என்று ஒரு ஒரு உந்துதல், ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் என்னுடைய மனதில் வளர்ந்தது. நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆக வேணும். என்னென்றால், வேம்படி வேம்படியில வந்து நீங்க எத்தனை வருடங்கள் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க? வேம்படியில 16 வருடங்கள். வேம்படியில நீங்க 16 வருடங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க. அந்த காலகட்டத்துல நான் வந்து வேம்படியில போய் சேர்ந்தது வந்து 66ஆம் ஆண்டு. சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க அப்படியே அங்க நிரூபிச்சு காட்டி கொண்டு இருந்தீங்க. நாங்க வேம்படிக்கு வரும் போதே கலைகள் சொன்னா அது வேற யாரும் இல்ல, மிஸ் சிவசுப்ரமணியம். அப்படித்தான் எனக்கு அறிமுகமாக ஆகினீங்க. நீங்க வேம்படியில அந்த காலகட்டத்துல உங்களுடைய வகுப்புகள்ல இருந்து படிக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை. என்ன, நான் சின்ன வகுப்புகள்ல இருந்ததால பிறகு அட்வான்ஸ் லெவல் எல்லாம் வந்ததுக்குறதுதான் உங்களுடைய நேரடி பார்வையில எனக்கு பயிற்சி நீங்க கொடுத்து கொண்டிருந்தீங்க. தூரம் இருந்து உங்களை நான் பாத்துக்கிறேன். நானும் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன், நீங்களும் ஹாஸ்டல்ல தான் இருந்தீங்க. அந்த நேரம் எவ்வளவு பிள்ளைகளுக்கு, மாணவிகளுக்கு பாட்டு பயிற்சி, பேச்சு போட்டி பயிற்சி, வீணை பயிற்சி, நாடக பயிற்சி, நாட்டிய பயிற்சி, இத்தனை பயிற்சிகளையும் வந்து நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நான் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன் சில வருடங்கள். அப்போதான் நீங்க சுகன்யா போன்ற நாட்டிய நாடகங்கள், ஊர்வசி போன்ற நாட்டிய நாடகங்கள் எல்லாம் நீங்க அரங்கேற்றிய காலகட்டம் அது. அதாவது நான் எனக்கு பிள்ளைகள் எல்லாம் எத்தனையோ ஆர்வம் உள்ள பிள்ளைகள், ஆனால் அவர்களுடைய அந்த ஆர்வங்களை தட்டி எழுப்ப வேண்டும். அந்த வகையிலே நான் பார்த்தேன், பார்த்தா பிள்ளைகளுக்கு பேச்சு போட்டி பயிற்றுவித்தேன். பிறகு பாட்டு போட்டி, பட்டிமன்றம், மற்றது நாடகம். நீங்கள் என்னுடைய நாடகங்களில் எல்லாம் திரௌபதியாக, கண்ணகியாக எல்லாம் நடத்திருக்கிறீர்கள். எத்தனை பெரிய பெருமையை சேர்த்து கொண்டீர்கள் இல்லையா? அந்த பெருமைகளை காலகட்டம் எல்லாம் மறக்கவே முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு நான் அந்த ஊக்குவிப்பு கொடுத்ததுனாலே அந்த பிள்ளைகள் எல்லாரும் பிற்காலத்துல சிறந்த கல்விமான்களாக, சிறந்த கலைஞர்களாக, சிறந்த நாடக அந்த ஆர்வங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டு அவர்கள் எங்கு உலகத்தில் எங்கு போனாலும் வேம்படி மகளிர் பிள்ளைகள் நல்லாக இருக்கிறார். அவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு உள்ளூர ஒரு பெரிய மகிழ்ச்சியா, இவர்களை எல்லாம் நான் வளர்த்து விட்டேனே என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இன்றைக்கும் இருக்கின்றது. உங்களை பார்க்கின்ற பொழுது கூட எனக்கு மகிழ்ச்சி. நான் வளர்த்து விட்ட பிள்ளைதான் சாந்தா. இன்றைக்கு இவ்வளவு பெருமையோடு இவர் எத்தனையோ கலைகள், எத்தனையோ காரியங்களை செய்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வந்து அட்வான்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் என்று வரும் போதுதான் உங்களுடைய தொடர்பு எனக்கு கொஞ்சம் அதிகப்படியாக ஏற்பட்டது. அந்த காலகட்டத்துல நிறைய நாடகங்கள், நீங்க சொன்ன மாதிரி நிறைய நாடகங்கள், எவ்வளவு நாடக பயிற்சிகள். நீங்க வந்து நேரம் காலமே பாக்குறது இல்ல. இரவு 10-11 மணி வரைக்கும் கூட உங்களுடைய அறையில் எங்களை கூப்பிட்டு வச்சு பல அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு உண்மையிலேயே நான் பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு உச்சரிப்பு சொல்லி கொடுத்தது நீங்க தான். பல என்னுடைய தமிழ் உச்சரிப்பு வந்து நீங்க திருத்தி இருக்கிறீங்க. இப்படி இல்ல, இது இப்படித்தான் உச்சரிக்க வேணும் என்ற அந்த உச்சரிப்பு எனக்கு நான் கற்றுக்கொண்டது அங்கதான். அது மட்டுமல்ல, தமிழில் ஒரு ஆர்வம், தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு பெருத்த ஈடுபாடு, இதெல்லாம் வர்றதுக்கு நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு அடிப்படை காரணமாக அங்க இருந்திருக்கிறீங்க. வேம்படியில வந்து நான் படித்ததுன்றது உண்மை. வேம்படி வந்து பல விதங்கள்ல மாணவர்களை முன்னேற்றி இருக்கிறதுன்றது நல்ல அத்திவாரம் கொடுத்த இடம், பெரிய உண்மை. ஆனால் கலை, கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாத்தையும் அடிப்படையில வேம்படியில கற்றுக் கொடுத்ததுக்கு மூல காரணமாக இருந்தது நீங்க தான்ன்றதை யாராலையுமே மறக்க முடியாது. சந்தோஷம்தான். பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுது நல்லா இருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் எங்க போனாலும் வேம்படி பிள்ளைகள் என்றால் நல்ல பண்பான பிள்ளைகள், பணிவான பிள்ளைகள், நல்ல உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் எல்லாம். நிச்சயமா மிக மிக மகிழ்ச்சி எனக்கு.
அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு பரிசு என்று கூட நான் சொல்வேன். அந்த வேம்படியில 16 ஆண்டுகள் ஒரு அருமையான காலம், ஒரு கண சொல்வேன், அது அப்படிப்பட்ட ஒரு இன்பமான மகிழ்ச்சியான ஒரு காலம் பின்னர் வருமா என்று நினைக்கும் அளவுக்கு வராது. அந்த ஹாஸ்டல் யூனியன் அங்கு நடக்கும், அந்த ஹாஸ்டல் கூட அந்த ஹாஸ்டல் யூனியன்ல என்ன அந்த திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுதான் அந்த நோக்கமாக இருந்தது பிள்ளைகளுடைய. இப்ப எல்லாரும் பாட்டு, நாங்களாவே இப்ப எங்களுக்கு நீங்க கொடுத்த பயிற்சியின் மூலம் நாங்களாவே வசனம் எழுதி நாடகங்கள் எழுதி சின்ன சின்ன குட்டி குட்டி நாடகங்கள் எல்லாம் ஹாஸ்டல் யூனியன்ல நாங்க மேடையேற்ற அளவுக்கு எங்களை அந்த காலகட்டத்திலேயே நீங்க தயார் பண்ணியிருந்தீங்க. அதுதான் எனக்கு அந்த பள்ளிக்கூடம் முழுதும், அதாவது ஆசிரியர் முழு ஆசிரியர்களும், நான் படிப்பிட்ட காலத்தில் 74 ஆசிரியர்கள் இருந்தார்கள், 2500 பிள்ளைகள். இவர்கள் எல்லாரோடும் நான் தொடர்பு கொள்ளுகின்ற வகையில் எனக்கு ஒரு பதவியை ஒன்றை கொடுத்தார் மேபிள் தம்பையா பிரின்சிபல். எப்படி என்று சொன்னால், என்னை செக்ஷனல் ஹெட் ஃபார் லாங்குவேஜஸ் என்று என்னை ஆக்கினார். அதாவது முழு பாடசாலையிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி முன்னேறலாம் என்ற பொறுப்பு எனக்கு தந்தார். அது ஒன்று. மற்றது ஒன்று, வேம்படி மகளிர் கல்லூரியிலேயே வரலாற்றிலேயே, வேம்படியினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக சரஸ்வதி பூசை நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைத்தது. அந்த சரஸ்வதி பூசையை தொடங்கின உங்களுக்கே எல்லாரும், நீங்கள் எல்லாரும் பாவாடை தாவணி அணிந்து புடவை அணிந்து ஜிமிக்கி காலில் சங்கிலி எல்லாம் போட்டுக்கொண்டு வந்தது என்னுடைய கண்களில் இப்பவும் எனக்கு அந்த காட்சி மறக்க முடியாது. எல்லோரையும் பாட வைத்தேன், எல்லோரையும் ஆட வைத்தேன், பேச வைத்தேன், அந்த பூசைகள் எப்படி செய்ய வேண்டும் இவற்றை எல்லாம் அந்த சரஸ்வதி பூசை ஆண்டுதோறும் நடக்கின்ற வகையில் மிக விமர்சையாக கோலாகலமாக நடத்தியது. எனக்கு நாட்கள் ஒரு 10 நாட்கள் பெரிய அங்க பெரிய கோலாகலம், ஸ்கூல் முக்கியமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில். அந்த நாட்கள் இன்னும் என் மனதில் அப்படியே பசுமையாக இருக்கின்றது. 16 ஆண்டுகளையும் நான் வேம்படியில் மிக விரைவாக போனது போலதான் எனக்கு இருந்தது. அதை அடுத்து நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் என்னை பிரிவுரையாளராக நியமித்து என்னை அங்கு அழைத்தார்கள். அங்கு போன காலகட்டத்தில் தான் நான் முதலில் எனக்கு பிஏ ஆனர்ஸ் இருந்தது, ஆனர்ஸ் டிகிரி சித்தியோடு பாஸ் பண்ணினேன். அங்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு போன பிறகுதான் நான் எம்ஏயும் செய்து பின்னர் தொடர்ந்து பிஹெச்டியும் செய்தேன். பிஹெச்டி என்றது முனைவர் பட்டம் என்று சொல்வார்கள் இந்தியாவில், தமிழ்நாடு இலங்கையில அதை கலாநிதி பட்டம் என்று சொல்வார்கள். அப்போ என்னுடைய கல்வியை வளர்க்கின்ற ஒரு நல்ல ஒரு தளமாக எனக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அமைந்தது. அங்கே நான் பயிற்றுவித்த மாணவர்கள் எல்லாரும் பலர் இன்றைக்கு பேராசிரியர்களாக, அரசாங்க ஹிந்து கல்ச்சர் அண்ட் ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த டிரெக்டர்ஸ் ஆக எல்லாம் இருக்கிறார்கள் இப்பொழுது. மிக பெருமை. இப்ப அங்க பல்கலைக்கழகம், இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வந்து நீங்க எவ்வளவு காலம் பணியாற்றி இருந்தீங்க? 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள் நான் தொடர்ந்துதான் அங்க இருக்கிற மாதிரி இருந்தது. நான் எப்பவும் நினைப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றும் திட்டம் போடவில்லை, விதியோ எனக்கு தெரியாது என்னை தள்ளி கொண்டே போனது. யாழ்ப்பாணத்து வேம்படிக்கு போனதும் தள்ளிப்பட்டு வந்தேன். பிறகு யாழ்ப்பாண வேம்படியில் இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு ஏதோ விதி என்னை இழுத்து கொண்டு போன மாதிரி. பிறகு அங்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பொழுது விதி என்னை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு இழுத்து சென்றது. அது எப்படி போனது என்று தெரியுமா? சொல்லுங்க. எனக்கு ஒரு 6 மாதம் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் 82வது ஆண்டு தான் தொடங்கினார்கள், 81. எனக்கு 82வது ஆண்டு ஒரு 6 மாதம் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அங்கு போய் அது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், ஆராய்ச்சி பல்கலைக்கழகம், இந்தியாவிலேயே முதலில் ஒரு மொழியின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். அதற்கு பிறகுதான் தெலுங்கு பல்கலைக்கழகம், சமஸ்கிருத பல்கலைக்கழகம் என்று மொழியின் பெயரால் பல்கலைக்கழகங்கள் உருவாகிய. அங்கு அவர்களுடைய முழு நோக்கம் என்னென்றால், அந்த தமிழ் என்ற மொழி, தமிழ் மொழியும் தமிழ் இனமும்
இந்த உலகத்துக்கு என்னென்ன பெரிய கொடை கொடுத்தது, என்னென்ன பங்களித்தது என்பதை எத்தனையோ உண்மைகள், எத்தனையோ அருமை பெருமையான உண்மைகள் எல்லாம் தெரியாமல் மறக்கப்பட்டு மறுக்கப்பட்டு இருந்தவையெல்லாம் அவற்றையெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பூர்வமாக ஆராய்ந்து 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 வெளிக்கொண்டு வருவோம். அதற்காக 23 துறைகள் அங்கு இருந்தன. கட்டடக்கலைத்துறை, சிற்பக்கலை, சிற்பத்துறை, இசைத்துறை, நாடகத்துறை, தொல்லியல் துறை, கல்வெட்டுத்துறை, சுவடி குலத்துறை, ஆரம் மற்றது அண்டர் வாட்டர் ஸ்டடி, இப்படி என்று 23 துறைகள். அந்த ஒவ்வொரு துறையிலும் அங்கு இருக்கின்றவர்கள் அதில் ஆராய்ச்சி பண்ணி அந்த துறை மூலமா அந்த துறையில் என்ன தமிழருடைய பங்கு என்று கொண்டு வருவேன். நான் அங்கு 6 மாதம் இருந்த எனக்கு ஒரு சின்ன ஒரு திட்டம் ஒன்று கொடுத்தார்கள். அதை நான் நல்லபடியாக நிறைவேற்றினேன். அப்பொழுது அங்கிருந்த முதலாவது துணைவேந்தர் டாக்டர் வி.ஐ. சுப்பிரமணியம் அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், நான் நீங்கள் இங்கேயே தங்கியிருக்கீர்களா, உங்களுக்கு ஒரு நிரந்தர போஸ்டிங் தர்றேன். எனக்கு ஆச்சரியமா போய்விட்டது. அப்பொழுது என்னுடைய கணவர் நைஜீரியாவில் இருந்தார். நைஜீரியாவில் அடோ பயரோ யூனிவர்சிட்டியில பேராசிரியராக பணியாற்றி கொண்டு இருந்தவர். அவருக்கு நான் தெரிவித்தேன், நான் அந்த 6 மாதம் போகும் பொழுது என்னுடைய மகனையும் மகளையும் சேர்த்துத்தான் நான் தஞ்சாவூர் போயிருந்தேன். அதுக்கு இன்னொரு காரணம், யாழ்ப்பாணத்து இலங்கையில் இந்த இனக்கலவரம் தொடங்கிவிட்டது. அப்போ என்னுடைய கணவர் சொன்னார், யூ ரிசைன் த ஜாஃப்னா போஸ்டிங் அண்ட் அக்செப்ட் த தஞ்சாவூர் போஸ்டிங். சரி என்று நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை நான் ரிசைன் பண்ணிவிட்டு தஞ்சாவூரில் நான் சேர்ந்தேன். 83rd ஆண்டில் சேர்ந்து 2004 வரைக்கும் 21 ஆண்டுகள் நான் அங்கு விரிவுரையாளராக, இணை பேராசிரியராக, பேராசிரியராக, துறை தலைவராக இருந்து மிக ஒரு நிறைவான ஒரு, ஏனென்றால் ஆராய்ச்சி செய்வது ஒரு 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 புதுத்துறை. ஆனா அங்க எனக்கு 2 முகம். ஒரு முகம் நான் ஆராய்ச்சி செய்கிற பொழுது நான் ஒரு மாணவி போல தேடி 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 நூல்களை படிப்பது, களப்பணி போய் அவர்களை பேட்டி காண்பது, அது ஒன்று. பிறகு அதை ஆராய்ந்து எழுதுறது. பிறகு அதை நாங்கள் கொடுத்த அந்த திட்டத்தை கொடுக்கின்ற பொழுது வல்லுநர்களை வைத்து அந்த மதிப்பீடு செய்வார்கள். மதிப்பீடு செய்து அதை பல்கலைக்கழகமே நூலாக வெளியிடும். இப்படி நான் 15 நூல்கள் எழுதக்கூடியதாக இருந்தது. மற்றது மாணவிகள் என்று சொல்லி எங்களுக்கு பிஹெச்டி செய்கிற மாணவிகளைத்தான் நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும். அப்ப பிஹெச்டி என்று சொல்லி இந்த முனைவர் பட்டத்துக்காக அப்ப நிறைய பிள்ளைகள் வந்து நான் அவர்களுக்கு நெறியாளராக இருந்து அவர்கள் பிஹெச்டி பட்டம் எடுக்கிறதுக்கு அப்பொழுது நான் பேராசிரியர். ஆனா இந்த ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது நான் மாணவி என்ற நிலையில் 21 ஆண்டுகளையும் கழித்தேன். வந்த புத்தகங்கள் நிறைய, நான் சொன்ன மாதிரி நான் 15 நூல்களில் எனக்கு ஒரு நூலுக்கு தமிழக அரசு எனக்கு சிறப்பு நூல் பரிசு கிடைக்கும். நிச்சயமாக அது சம்பந்தமாக உங்களை நான் நிறைய கேட்க வேண்டி இருக்கிறது மிஸ் காரைக்கால் அம்மையார். அதுதான் என்னுடைய மிகச்சிறந்த படைப்பு என்று சொல்வேன். முதலில் அந்த பரத இசை மரபு என்ற நூலுக்கு தமிழக அரசு சிறப்பு நூல் பரிசு தந்தது. இன்னும் ஒரு நூல் தெய்வ தமிழிசை என்ற ஒரு நூல் எழுதினேன். அந்த நூலுக்கு தமிழக அரசு ஒரு உரிமை தந்தது. என்ன உரிமை என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை நூலகங்களுக்கும் அரசு கல்லூரிகளுக்கும் அந்த புத்தகங்களை விநியோகிக்கலாம். அரசே விநியோகித்தது. அது ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்வேன். நீங்கள் காரைக்கால் அம்மையாரை பற்றி கேட்டீர்கள், அது என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு ஒரு ஒரு மதிப்பை தந்தவர் காரைக்கால் அம்மையார் எனக்கு. எப்படி என்று சொன்னால், 1995 8th உலகத் தமிழ் ஆராய்ச்சி மகாநாடு அங்கு தஞ்சாவூரில் நடந்தது. அந்த தஞ்சாவூரில் எத்தனையோ கருத்தரங்குகள் எல்லாம், ஆராய்ச்சிகள் எல்லாம் நிறைய நடந்தது. அந்த ஆராய்ச்சிகளில் நான் முன்வைத்த ஆராய்ச்சி, காரைக்கால் அம்மையாரை தென்னிந்திய இசையின் தாயாக அவருடைய தகமை தகுதிகளை நான் நிரூபித்தேன்.
அந்த தீர்மானம், அந்த ஆராய்ச்சி மட்டும்தான் அந்த மகாநாட்டிலே ஒரு ஆராய்ச்சி முடிவு என்று சொல்லி அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் அந்த கடைசி தீர்மானத்துல இந்த அறிக்கையை வெளியிட்டார். அதாவது காரைக்கால் அம்மையார் தென்னிந்திய இசையின் தாய். லட்சக்கணக்கான சனங்கள் முன்னிலையில் இதை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் எனக்கு ஒரு பொற்களியும் தந்து ஒரு கங்கணம், ஒரு பிரேஸ்லெட், ஒரு கோல்டன் பிரேஸ்லெட்டும் எனக்கு தந்தார். அந்த பிரேஸ்லெட்னு சொல்லுகின்ற பொழுது எனக்கு அன்றைய துணைவேந்தர் அவ்வை நடராஜன் தான். அவ்வை நடராஜன் அவர்கள், அவ்வை நடராஜன் அவர் அந்த பிரேஸ்லெட்டுக்கு அவர் சொல்லுவார் கங்கணம் என்று சொல்லி. அப்ப அவர் சொல்லுவார், எப்படி இருக்கிறீங்க கங்கண தோழி என்று பேர். அதாவது ஜெயலலிதாவுடைய கங்கண தோழி என்று சொல்லி அப்படி கேட்பார். அந்த முடிவு பின்னர் தமிழ்நாட்டு தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு துறை அந்த என்னுடைய நூலை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூலாக வெளியிட்டு இடையில ஒரு சந்தேகம், நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இந்த காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்கள் வரிசையில 64வது நாயன்மாராக வைத்து பார்க்கப்படுகிறார் என்று, அது உண்மையா? இல்லை, அவர் 64வதாக வைக்கவில்லை. அவர் இடையில எங்க என்ன என்னன்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய கைகளில் நீங்கள் இந்த கோயில் சிவன் கோயில்களில், முக்கியமாக சிவன் கோயில்களில் நீங்கள் போய் பார்த்தீர்களானால் காரைக்கால் அம்மையார் உட்கார்ந்த நிலையில் தான் இருப்பார். உட்கார்ந்த நிலையில் மட்டுமில்லை, ஒரு அலங்கோல கோலம், வெலும்பும் தோலுமாக சடைபிடித்த தலை. சொல்ல போனால் அவரே தன்னை பேயார் என்று சொல்லுவார். அடிக்கடி பேய்கோலந்தான். அதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது. அவருடைய கணவர் இவரை தெய்வ மகள் என்று எடுக்கின்ற வகையில் அவருடைய இறைவனுடைய திருவிளையாடல் மாங்கனி, இரண்டு மாங்கனிகளை கணவர் வைக்க என்று வீட்டுக்கு அனுப்பினார். அந்த பகல் நேரத்துல ஒரு துறவி பசியோடு, வெயிலிலே வந்து பசியோடு வந்த பொழுது அந்த மாங்கனிகளில் ஒன்றை அந்த 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 அடியவருக்கு, அந்த துறவிக்கு அதை கொடுத்து விட்டார். பிறகு மதியம் அந்த கணவன் அவர் வீட்டுக்கு வந்து உணவு அருந்த போகின்ற, இவருடைய முதல் பெயர் புனிதவதி, காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் புனிதவதி, அந்த மாங்கனியை, அடுத்த மாங்கனியை அவருக்கு கொடுத்தார். ஆகா, நல்ல சுவையாக இருக்கின்றது, மற்ற மாங்கனியையும் தா என்று கேட்டார். அப்போ இவர் சிவனே நான் என் செய்வேன் என்று சொன்ன பொழுது கையில் ஒரு மாங்கனி வந்து, இதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் என்றுதான் சொல்லுவேன். அந்த மாங்கனியை கணவனுக்கு கொடுத்தார். அந்த மாங்கனியை அவர் உண்ட பொழுது சொன்னார், என்ன ஆச்சரியம், நான் முதல் தந்த மாங்கனியை விட இது அதிசுவையாக இருக்கின்றதே, அது எப்படி என்று கேட்டார். அப்போ இவர் சொன்னார், உண்மையை நான் சொல்ல வேண்டும், நான் ஒரு கனியை ஒரு துறவி ஒரு அடியவருக்கு கொடுத்து விட்டேன், உங்களுக்கு தந்த மாங்கனி நீங்கள் உண்டு விட்டு அடுத்த மாங்கனியும் கேட்ட பொழுது நான் என் சிவனே என்று இறங்கிய பொழுது கைகளில் இந்த மாங்கனி வந்தது, அதை உங்களுக்கு தந்தேன். யார் நம்புவார்கள்? அவன் நம்பவில்லை. சரி, என்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே இன்னொரு மாங்கனியை நீ எனக்கு எடுத்து தருவன். இறைவா நான் என் செய்வேன் என்று அவர் துடித்த பொழுது கையில் ஒரு மாங்கனி வந்தது. அந்த மாங்கனியை கணவருக்கு கொடுத்த பொழுது அது மாயமாக மறைந்தது. மாயம், இதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடு. அந்த கணவன் அஞ்சினான், நடுங்கினார். இவள் சாதாரண பெண் அல்ல, இவள் ஒரு தெய்வ மகள் என்று சொல்லி என்ன செய்தான் தெரியுமா? இரவோடு இரவாக நான் கடல் வாணிபம், அவன் ஒரு வணிகன், கடல் வாணிபம் செல்கின்றேன் என்று சொல்லி மதுரைக்கு போய் மதுரையிலே இன்னும் ஒரு பெண்ணை மணந்து அங்கு அவருக்கு குழந்தையும் பெற்று அந்த குழந்தைக்கு புனிதவதி என்றும் பெயர் வைத்து விட்டார். இது காத்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய புனிதவதி. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கணவன் வரவில்லை. அப்பொழுது யாரோ ஒரு வழிபோக்குன்னு சொன்னால் அவர் மதுரையில் இருக்கிறார். சரி என்று சொல்லி தன்னுடைய பெற்றார்கள் உற்றார்களோடு எல்லாரும் சேர்ந்து மதுரைக்கு போன பொழுது அந்த பரமதத்தன், அந்த கணவனுடைய பேர்,
அந்த மனைவியோடும் அந்த குழந்தையோடும் வந்து நிலத்தில் விழுந்து வணங்கி, நீ தெய்வம் தொழு குலத்தால் உன்னோடு இல்லறம் நடத்த இயலாது என்று சொன்னார். எப்படி இருக்கும் ஒரு குலமகளுக்கு? அதிர்ந்து போனார். ஆனால் கணவனுக்கு, இனி கணவனுக்கு வேண்டாத அழகு எதற்கு, அலங்காரம் எதற்கு, அணிமணி எதற்கு, கட்டழகு எதற்கு என்று சொல்லி அந்த இல்லற இன்பத்தை முற்றாக தவிர்த்து விட்டு இறை அன்பு, இறைவனை தேடி இறை அன்பிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கருத்து அப்படி போகும் பொழுதுதான் உண்ண மறந்தாள், உறங்க மறந்தாள், பேயாக அலைந்தாள். பேயாக அலைந்து அலைந்து 11வது திருமுறையிலே அவருடைய பாடல்கள் இருக்கின்றது, திருவிரட்டை மணி மாலை, அற்புத திருவாந்தார். அதன் பின்னர் அவருக்கு எப்படியோ நான் சிவனை போய் கைலாயத்தில் பார்க்க வேண்டும் என்றொரு ஆசை. இதெல்லாம் சேக்கிளாருடைய புராணத்தை வைத்துத்தான் சொல்கிறேன். சேக்கிளாருடைய பெரிய புராணத்தில், பெரிய புராணத்தில் அப்போ அவர் கைலாயத்துக்கு போகும் பொழுது அந்த கைலாயத்திலேயே தன்னுடைய கால்கள் படக்கூடாது. இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? காரைக்கால் அம்மையார், நீங்க, நான் 12வது வகுப்பு படிக்கும் போது இந்து கல்ச்சர், நான் ஹிந்து கல்ச்சர் படிப்பித்தேன். நீங்க தான் படிப்பிச்சீங்க. அப்ப எங்களுக்கு காரைக்கால் அம்மையார் ஒரு புத்தகமாக இருந்தது. உண்மையாவா? எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த அந்த காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து போனாள் என்று சொல்லி சேக்கிளார் பாடுகிறார். தலையால் என்று சொல்லுகின்ற பொழுது தலையை ஊன்றி கைகளை காலாக வைத்து கால் பின் கால்களை மடக்கி தூக்கிட்டான் அவர் போனார். அப்பொழுது இறைவன் அம்மையே என்று கூட்டான். இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், தாய் தந்தை இல்லாதவன். அவர் ஒரே ஒருத்தரைத்தான் அம்மையே என்று அழைத்தார். அது காரைக்கால் அம்மையார். இவர் என்ன சொன்னார்? அப்பா என்று சொன்னார். உனக்கு என்ன வேண்டும் அம்மையே என்று கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல், அதாவது கர்ம வினையினால் மீண்டும் பிறக்கலாம் தானே, மீண்டும் பிறப்புண்டேல், உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் என்றால் அறவா நீ ஆடும் பொழுது உன் அடிக்கீழ் இருந்து பாட வேண்டும் என்று கேட்டார். இந்த வசனம்தான் என்னுடைய என்ன பாடினார், என்ன செய்தார் என்று நான் ஆராய்ச்சியில் இறங்கிய பொழுதுதான் பிறகு இறைவன் வந்து, நீ திருவாலங்காட்டிற்கு போ, அங்கு என்னுடைய திருநடனத்தை நீ பார்ப்பாய். திருவாலங்காட்டிலே இறைவன் கையில் அனலேந்தி உடுக்கையேந்தி சுழன்று சுழன்று ஆடுவதை அவர் பாடுகிறார். அவர் ஆடுகின்ற பொழுது இவர் பாடுகிறார். எப்படி பாடுகிறார் என்று நான் சொல்லுவேன், மூத்த திருப்பதிகம், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் என்று ரெண்டு பதிகங்களை அம்மையார் பாடியிருக்கு. அது எங்களுக்கு கிடைத்திருக்கு. ஒரு பதிகம் நைவளப்பண்ணிலும் மற்றது இந்தளப்பண்ணிலும் பாடியிருக்கு. அந்த பாடுகின்ற பொழுது இறைவனுடைய ஆடலை வர்ணிக்கிறார். ஒரு கையில் அனலேந்தி நீ சுழன்று சுழன்று ஆடுகிறாய், உன்னுடைய தலையிலே பிறை மதி, இப்படியாக கண்ணார கண்டு. உண்மையிலே எங்களுடைய இந்து சமய வரலாற்றிலேயே கண்ணார இறைவனுடைய ஆடலை கண்ணார கண்டு அதை பதிவு செய்தவர் காரைக்கால். திருமூலர் பாடியிருக்கிறார். திருமூலருடைய திருமந்திரத்திலே 9வது தந்திரம் திருக்கூத்து தரிசனம். இறைவனுடைய கூத்து, பல்வகையான கூத்துகள், ஆனந்த கூத்து, நாதாந்த கூத்து, அற்புத கூத்து என்று சொல்லி பல கூத்துகளை வர்ணிக்கிறார். ஆனால் கண்ணால் நேராக கண்டு அப்பன் ஆடுமிடம் திருவாலங்காடே என்று பாடுகிறார் அம்மையார். நேராக பாடி அப்படி பாடி இறைவனுடைய கண்ணார கண்டு பாடிய அந்த பாடலை வைத்துத்தான் அவருடைய பண்களையும் அந்த பாடு பொருளையும் பதிக முறையையும் வைத்து நான் ஆராய தொடங்கினேன். ஆராய்ந்து ஆராய்ந்துதான் அந்த பாடு பொருள் தொடர்ந்தது. உங்களுக்கு தெரியும், இவர் 5வது நூற்றாண்டை சேர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் 7வது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான். அப்பரும் ஞானசம்பந்தரும். அந்த அப்பர் பாடுகிறார், தனக்கும் அந்த காட்சி, இந்த காரைக்கால் அம்மையாருக்கு கிடைத்த காட்சி எனக்கு வேண்டும் என்று பாடுறார்.
இனித்தமுடன் எடுத்த பொற்பாதம் நான் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த மனித பிறவியில நான் அந்த திருப்பாதங்களுக்கு தூக்கிய திருவடிகளை நான் பார்க்க வேண்டும். பிறகு அவருக்கு அந்த காட்சி கிடைத்தது. எங்க கிடைத்தது? திருவையாறுலே. அவர் சொல்லுகிறார், கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டேன் கண்டறியாதன கண்டேன். அந்த பாட்டுல பாடல, கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டேன் கண்டு அறியாதன கண்டேன் என்று பாடு. பிறகு பிற்காலத்திலேயும் பலர் பாடுகிறார்கள், உன்னை பார்க்க வேண்டும். ஒருத்தர் சொல்லுகிறார், நீ ஒரு பாதம் ஊன்றி ஒரு பாதம் தூக்கி ஆடுகிறாய், உன்னுடைய திருவடிகள். இப்படி அந்த பாடு பொருள் தொடர்கிறது. நான் சுருக்கமாகத்தான் சொல்லுகிறேன். பன்னிசை பதிக வழி என்று சொன்னது ஒரே ஒரே பொருளில் ஒரே சீரில் 10 பாடல்கள் கொண்டது ஒரு பதிகம். தேவார நாயன்மார்கள் ஆயிரக்கணக்கான பதிகங்கள் பாடியிருக்கிறார்கள். தேவார பதிகங்கள் அம்மையாருடைய திருப்பதிகங்களை மூத்த திருப்பதிகங்கள் என்று சொல்லுகிறோம். ஏன் மூத்தம்? அவர்தான் அந்த வழியை, இறைவனை முன்னிலைப்படுத்தி தெய்வ தமிழால் தெய்வத்தை தமிழால் இசை கூட்டி பாடும் ஒரு மரபு. தெய்வத்தை பின்னர்தான் மற்றவர்கள் பாடியிருக்கிறார்கள். இவரை பின்பற்றி தான் மற்றவர்கள் பாடியிருக்கிறார். இந்த இறைவனை முன்னிலைப்படுத்தி தமிழோடு பண்ணும் பதமேளும் பல ஓசை தமிழவையும் உள்ளின்றதோர் சுவை. அதாவது பண்ணும் பதம் 7 பதங்களும், 7 ஸ்வரங்கள் உங்களுக்கு தெரியும் சரிகமன்றும். அந்த காலத்துல குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம் என்று சொல்வார். அதாவது சரிகம பதன் 7 பதங்களும் பண்ணும் தமிழோடு. தமிழ் என்பது பல சுவை தருகின்ற பல் அந்த ஓசை, பல ஓசை தமிழ். அதாவது மெல்லோசை, வல்லோசை, துள்ளலோசை, தூங்கலோசை, இந்த ஓசையை தருகின்ற சொற்களால் வைத்து அந்த ஓசையை உண்டாக்கலாம். தம் அற்புதமான ஒரு மொழி அந்த தமிழ் மொழியும். அந்த தமிழை தந்த இசையும் தெய்வத்தை பாடுகின்ற பொழுது ஒரு சுவை வருகின்றது. அந்த பண்ணோடு இசை கூட பல ஓசை தமிழையும் நான் பாடுகின்ற பொழுது இறைவனை நான் உணர்கின்றேன் என்று பாடுகிறார் அந்த ஞான சம்பந்த குழந்தை. அதை வழிகாட்டியவர் யார்? காரைக்காலம். அதே போல பண்கள், அவர் பாடின 2 பண்கள், பண்கள் நட்டபாடைப்பண், இந்தளப்பண். அந்த ஞான இவர் பாடியது நட்டபாடைப்பண். 7 நூற்றாண்டிலே ஞான சம்பந்த பிள்ளை இவர் முதலாவது பதிகத்தை அந்த பேரானந்தத்துல பாடுகிறார். அவருடைய ஆடலை பேரானந்தத்துல பாடுகிறார். அந்த பேரானந்தம் அந்த குழந்தைக்கு வருகிறது. எப்படி என்றால், 3 வயது குழந்தையை தாய தகப்பனார் அடிக்கிறார் இல்லையா, யார் உனக்கு பால் தந்தது? அப்போ அவர் சொல்லுகிறார், தோடுடைய செவியன் என் உள்ளம் கவர் கல்வன் என்று பாடுகிறார் இல்லையா. அந்த பண்ணுக்கு அவர் அறியாமலே, அவர் குழந்தை 3 வயது குழந்தை பாடின பண், பண்ணன்றது ராகம், அந்த அம்மையார் கொடுத்த அந்த பேரானந்தத்துக்கு தந்த அந்த நட்டபாடை பண். அப்போ அந்த வரிசை தொடங்குகிறது இல்லையா, தொடர்கிறது. அதே போல அம்மையார் பாடின 2வது பதிகம் இந்தளப்பண். அந்த இந்தளப்பண் என்ன உணர்ச்சியை கொடுக்கும் என்று சொன்னால், கருணை, கருணை, காருண்யம். எனக்கு இந்த காட்சியை தந்தாயே என்று கருணையினால் அழுதழுது பாடின பதிகம். அந்த கருணையை சுந்தரருடைய 1வது பாடலில் நாங்கள் பார்க்கிறோம். சுந்தரர் உங்களுக்கு தெரியும், திருமணம் செய்கின்ற பொழுது இறைவன் வந்து தடுத்தாட்கொள்ளப்பட்டவர். அப்ப தடுத்தாட்கொள்ளப்பட்டவர் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் சொல்லுகிறார், நீ பாடு, சொத்தமிழால் பாடு. சொத்தமிழால் பாடுவதுதான் எனக்கு அர்ச்சனை என்று சொன்னேன். அப்ப இவர் சொன்னார், நான் எப்படி பாடுவேன் என்று சொன்னேன். நீதான் என்னை திட்டினாயே, பாடு. எப்படி திட்டினார்? பித்தா, பித்தா என்றது என்ன? பைத்தியக்காரன். பேசினவர் தானே, நான் உனக்கு அடிமை இல்லை என்று பைத்தியக்காரனே, நீ பித்தா என்று பேசின. பித்தா பிறை சூடி பெருமானே என்று பாடுகிறார். என்ன பண் அந்த கருணை, இறைவனுடைய கருணைக்கு அம்மையார் பாடின அந்த இந்தளப்பண் தொடர்கிறது. இது தேவார நாயன்மார்களோடு மட்டுமல்ல, இந்த அம்மையார் கொடுத்த பண்கள் கர்நாடக இசையிலும் முதன்மை பெறுகிறது. கர்நாடக இசையில் உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைகள் எல்லாரும் சரிகமபதன் இசை என்ன ராகத்தில் பாடுகிறார்கள்? மாயா மாலவ கௌள ராகத்தில்
பாடுகிறார். அந்த ராகத்தை வைத்து கர்நாடக சங்கீதத்தில் சங்கீத கர்நாடக சங்கீத பிதாமகர் என்று சொல்லுகின்ற புரந்தரதாசர் 15 உங்களுக்கு தெரியும் பண்கள் தான் பின்ன பெயர் மாறி ராகங்களாக மாறின. அது அது இப்ப நிரூபித்து விட்டோம். பண்ணாராச்சி மகாநாடுகள் 1949 இருந்து சென்னையிலே தமிழ் இசை அண்ணாமலை செட்டியார் தான் அதை உருவாக்கினவர். பண்ணாராச்சி மகாநாடுகள்ல இந்த பண்களினுடைய ஓதுவார்கள் இசைவாணர்கள் இலக்கியவாதிகள் இலக்கணவாதிகள் எல்லாரும் ஒன்றிருந்து ஆண்டுக்கு ஒரு தடவை இருந்து இதை நிரூபித்து விட்டார்கள். பண்கள் தான் ராகங்கள் ராகங்கள் என்று பேரா பெயர் மாறி அந்த வகையிலே இந்த இந்தளப்பண் தான் மாயா மாணவ கவுளை என்ற பெயர் எடுத்தது. அப்ப அந்த மாயா மாணவ கவுளை இந்த கர்நாடக இசை பாடுபவர் எல்லாருக்கும் ஒருத்தர் விடாமல் தெரியும். எப்படி என்று சொன்னால் அந்த சங்கீத பிதாமகர் என்று சொன்னேன் அல்லவா இந்த புரந்தரதாஸ் அவர் இந்த சரிகம பதனி என்ற சரளி வரிசை ஜண்ட வரிசை எல்லாவற்றையும் இந்த மாயாமல கவுள ராகத்துல இந்தள பண்ணில தான் அவர் ஏற்று கொடுத்துக்க நாங்க சரி கம பதனி சமகமரி கசரி சசரி ரிகமமான்னு பாடுறோம். இந்த அந்த மாயா மாட போடுறார் ஆறு எடுத்து கொடுத்த பெண் அம்மையார் கொடுத்த அந்த இந்தளப்பண். அது மட்டும் இல்லை இந்த இந்தளப்பண்ணை இந்த முத்துசாமி தீட்சிதர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முன்பு திருத்து தியாகராஜ சுவாமி ஷியாமா சாஸ்திரி முத்துசாமி முத்துசாமி தீட்சிதர் முருகனுடைய அருளை கிடைத்த பொழுது நாடாடி குறுக்குகன்னு பாடின தன்னை மறந்து பாடுகிறார். அந்த மாயா மாணவர் ராகத்துல அம்மையார் கொடுத்த இந்தளப்பன் அந்த கருணை தொடருகிறது. இப்படி நிறைய மற்றது அந்த முத்துசாமி தீட்சிதருக்கு 4 சீடர்கள் 6 சீடர்கள் என்றால் இன்றைக்கு உலகத்திலே எல்லாரும் பரதநாட்டியம் ஆடுகிறார்கள் இல்லையா. அந்த பரதநாட்டியத்தை ஒரு ஒழுங்கு முறையில் ஒரு மார்க்கம் என்று சொல்லி அடவுகள் அந்த கைமுத்திரைகள் இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்தவர்கள் தஞ்சை நால்வர். தஞ்சோர் குவார்ட்டட் என்று சொல்வார்கள். அந்த தஞ்சோர் குவார்ட்டட் சின்னையா பொன்னையா சிவானந்தம் வடிவேல் இவர்கள் நால்வரும் சங்கீத சாகித்ய பரத சிரேஷ்டர்கள் என்று சரபோஜ மன்னரால் பாராட்டப்பட்டது. சங்கீதத்திலும் சாகித்ய அதாவது இயற்றுவதிலும் சங்கீத சாகித்ய பரத சிரேஷ்டர் இவற்றில் எல்லாம் அவர்கள் வல்லுநர்கள் என்று பாராட்டு பெற்றவர்கள் இந்த முத்துசாமி திருச்சிதரிடம் போய் அவர்கள் இசை பயிலுகிறார். அந்த இசை பயின்ற பொழுது அந்த தட்சணையாக கொடுக்க வேண்டும். அந்த தட்சணையை ஒரு பாடல் வழியாக கொடுத்தார்கள். அந்த பாடலுக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த பண் அல்லது ராகம் மாயா மாணவ கவுளை அம்மையார் கொடுத்த இந்தளப்பண். இப்படியாக பல விஷயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அம்மையார் வழியில்தான் இந்த தென்னிந்திய இசை தெய்வ தமிழிசை பிறகு கர்நாடக இசை என்று வந்தது என்பதை அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு முன் நான் அதை பேசி நிரூபித்து மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அதை ஏற்று பிறகு ஆணை பிறப்பித்து இந்த காரைக்கால் அம்மையார் தான் தென்னிந்திய இசையின் தாய் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பெயார் இல்லை அவர் தாயார் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு இந்த காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையை நான் பரவலாக எல்லோருக்கும் தெரிய வைக்க வேண்டும் என்று நினைத்து அவரை ஒரு நாட்டிய நாடகமாக அதை காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையை நான் உருவாக்கினேன். அதாவது காரைக்கால் அம்மையார் பாடல்களை அதுக்கு ஏற்ற பாட அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த தியேட்ரிக்கலா இருக்க வேணும் இல்லையா. அந்த மேடையிலே அதை கவர்ச்சிகரமாக பார்க்கிற அந்த 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 முறையில் அதை பாடல்கள் அமைத்து இசையும் அமைத்து ஆனால் நான் நாட்டியம் ஆடுவதில்லை. நாட்டிய ஆசிரியர்களோடு உதவியோடு நான் தமிழ்நாட்டிலே 3 இடங்களில் அதை மேடையேற்றினேன். 2 தடவை தஞ்சாவூரிலும் 1 முறை காரைக்காலிலேயே
காரைக்கால் கோயிலிலேயே அந்த மண்டபத்திலேயே காரைக்கால் அம்மையார் நாட்டிய நாடகம். பிறகு கொழும்பில் கொழும்பில் சைவ மங்கையர் கழகம் அவர்கள் அதை எடுத்து ஒரு நாட்டிய காரைக்கால் அம்மையார் நாட்டிய நாடகம். பிறகு லண்டனில் லண்டனில் காரைக்கால் அம்மையார் நாட்டிய நாடகம் அது 2014 நடந்தது. இங்கு சிட்னியிலும் நான் வாழ்கின்ற சிட்னியிலும் என்னுடைய தங்கை அவர் ஜெயலட்சுமி தந்தையா அவர் ஒரு சிறந்த நாட்டிய ஆசிரியர் அவர் என்னுடைய சகோதரிகளை பற்றி நான் பின் சொல்கிறேன். அவர் ஒரு சிறந்த நாட்டிய ஆசிரியர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டியத்தை பயித்து ஒரு ஒரு பிரபலமான இன்டர்நேஷனலி ஃபேமஸ் டான்ஸ் கோரியோகிராஃபர் என்ற பெயர் பெற்றவர். அவர் அதை நாட்டிய அந்த காரைக்கால் அம்மையாரை நாட்டிய நாடகமாக போட்டார். அதன் பிறகு இங்கும் பல இடங்களில் நான் அது பிறகு சொல்கிறேன். சரி, நீங்கள் கேளுங்கள். இல்ல, இப்ப இந்த இப்ப இந்த காரைக்கால் அம்மையார் பற்றி நீங்க எழுதி இந்த நூல் வெளியிட்டு உங்களுக்கு இவ்வளவு பாராட்டுகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து அதன் பிறகும் வேற ஆராய்ச்சிகள் செய்தீங்களா தஞ்சையில? செய்தேனே. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நீங்களும் உங்களுடைய மகள் கிரிஜாவும் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்த பொழுது. அது எப்படி வந்தேன்னு நான் சொல்லவா உங்களை, அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லவா இந்த இடத்துல. அதனால நாட்டியாஞ்சலி நாட்டியாஞ்சலி நடந்த போது கிரிஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தஞ்சை கோயில்ல நாட்டியாஞ்சலியில நடனம் ஆடுறதுக்கு அந்த சமயத்துல நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து இலங்கையில இருந்து வந்ததுக்கு பிறகு சென்னையில நாங்க பல காலம் இருந்தோம். அதுக்கு பிறகு நாங்க ஆஸ்திரேலியா வந்துட்டோம். ஆனால் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தஞ்சாவூர் கோயில்ல அங்க உங்களுடைய பெயர் அங்க வந்து அங்க உச்சரிக்கப்படுறது என் காதில் விழுந்தது. அந்த நாட்டியாஞ்சலி நடந்து கொண்டிருந்த போது அப்பதான் எனக்கு இது யாரு எங்க எங்க இருக்கிறாங்க எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார். அந்த சமயம் முத்துக்குமார் என்றவர் அவருடைய தொடர்பு எங்களுக்கு இருந்ததால நான் முத்துக்குமார் கிட்ட போய் கேட்டேன். ஞான குலேந்திரன் என்ற பெயர் வந்து உச்சரிக்கப்பட்டது என் காதில் விழுந்தது. அவங்க இங்கேயா இருக்கிறாங்க. அப்பதான் அவர் சொன்னார் அவங்கதான் இங்க இதை முழுக்க முழுக்க நடத்துறதே அவங்கதான் சொன்னதுக்கு பிறகு. நாட்டியாஞ்சலி தொடர்ந்து தஞ்சாவூர்ல தஞ்சாவூர் பெரிய கோயில நாட்டியாஞ்சலி நடக்க வேண்டும் என்று ஒரு குழு ஒன்று அமைத்ததில் நானும் இருந்தேன். சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டர் பணிக்கர் டாக்டர் பணிந்த ரெட்டி தான் சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டருடைய டிரெக்டரா இருந்தார். அவருடைய தலைமையில் நானும் இருந்து ரெண்டு மூன்று நான்கு அறிஞர்களும் இருந்து தஞ்சாவூரில் நாட்டியாஞ்சலி நடைபெற வேண்டும் என்று ஆரம்பித்தோம். அதுக்கு நீங்க வந்த பொழுதுதான் ஒரு நாள் என்னுடைய வீட்டிற்கு வந்த பொழுது அப்பொழுதுதான் நான் நியூ டெல்லி யூஜிசி அதாவது பல்கலைக்கழக மானியக்குழு நியூ டெல்லி மானியக்குழு எனக்கு ஒரு பெருந்திட்டம் ஒன்று செய்வதற்கு எனக்கு 3-4 லட்சம் ரூபாய் கொடுத்தார் அதை செய்து முடிப்பதற்கு. அது எதை பற்றி என்று சொன்னால் தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயிலில் இடம்பெற்ற இசையும் நடனமும் என்ற ஒரு தலைப்பில் செய்து கொடுத்தேன். ஒரு மிகப்பெரிய திட்டம் அது. 3 ஆண்டுகளாக அந்த திட்டத்தை நான் மேற்கொண்டு செய்ய வேண்டியிருந்தது. அந்த திட்டத்தை முடிவு செய்து அவர்களுக்கு கொடுத்து அதுவும் பாராட்டிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இதை நூலாக நீங்களே போடலாம். சரி, எப்படி போடலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் சாந்தாவும் கிரிஜாவும் என்னை பார்க்க வந்தார்கள் தஞ்சாவூர்ல. அப்ப இதை பற்றி நான் சொன்னேன். பல்கலைக்கழக மானியக்குழு எனக்கு ஒரு பெரிய திட்டம் தந்து நான் தஞ்சை பெரிய கோயில் மியூசிக் அண்ட் டான்ஸின் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு புஸ்தகம் போட வேண்டி இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னேன். உடனே கிரிஜா தான் சொன்னார் அம்மா அவன் ஆண்டி அதை போட்டுட்டுக்கும் வி வில் ஸ்பான்சர் என்று சொன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியமாக போய்விட்டது. அந்த சின்ன பொண்ணு அம்மா ஷால் வி வில் ஸ்பான்சர் லெட்டர் புட் த புக் அவுட் என்று சொன்னார். அந்த புஸ்தகம் வெளிவந்தது. மியூசிக் அண்ட் டான்ஸ் இந்த தஞ்சாவூர் பிக் டெம்பிள் என்ற புஸ்தகம் ஆங்கிலத்தில் எழுதி
அது பெரிய பெரிய வரவேற்பு பெற்றது. நிறைய பேர் ஹிகின்ஸ் வாத்தம் தான் அந்த புஸ்தகங்களை எல்லாம் எடுத்து அதை விநியோகத்தை இன்னும் அது ரெண்டாவது இதுவும் போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு அருமையான ஒரு நூல் மியூசிக் அண்ட் டான்ஸ் இந்த தஞ்சாவூர் பிக் டெம்பிள். அந்த நிறுவனத்துல அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த உள் பிரகாரம் எல்லாம் போய் அங்க இருக்கின்ற சிற்பங்கள் அங்க இருக்கின்ற ஓவியங்கள் எல்லாவற்றையும் நான் ஆர்கியலாஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் வாங்கி அதையெல்லாம் படம் எடுத்து அது செய்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு. எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது. அந்த சமயம் அந்த ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் எல்லாம் எடுத்து உங்களுடைய புண்ணியத்துலதான் எங்களுக்கு அது கிடைச்சது. இல்லாட்டி எங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு இல்லை. மேல போய் அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்து தஞ்சாவூர்ல மேல ஏறி போய் அந்த அந்த விமானத்துக்குள்ள விமானம் ஓ பெரிய வாய்ப்பு எனக்குன்றா அந்த போய் மேல பார்த்துக்கு மேல இருந்து பாக்குற நேரம் கீழே சிவலிங்கம் எனக்கு நடுக்கம் போய் ஏணியாலதான் ஒரு ஏணியிலதான் ஏறி ஏறி போய் பார்க்க வேணும் அது. ஆனால் அந்த சிற்பங்கள் வந்து இன்னும் செதுக்கி முடிக்கப்படாம விடப்பட்டிருக்கு. கொஞ்சம் சிற்பங்கள் சரியா சொன்னீர்கள். 108 கரணங்கள் சிவனுடைய 108 கரணங்களும் அங்கு பொறிக்க புடைப்பு சிற்பங்கள் என்று சொல்வார்கள். புடைப்பு அதாவது வெளியிலேயே அந்த ஆடுறது போல தெரியும். அது கண் பார்வைக்கு நேராக அப்படியே போகும். அதை பார்த்து கொண்டு போகின்ற பொழுது இறைவன் ஆடுவது போன்ற உணர்ச்சி வரும். அதுல 108 கரணங்கள் இல்ல 81 கரணங்கள் தான் நிறைவேறி இருக்கின்றது. அடுத்த கரணங்கள் நிறைவேறாமல் வெறும் மறு தகடாக அந்த இடம் அப்படியே ஒன்றுமே இல்லாம அந்த சுவர் அப்படியே இல்லாமல் இருக்கு. அதற்கு அதை வைத்து பலர் பல கதைகள் சொல்லுகிறார்கள். ஆனா உண்மை எதுவென்று தெரியவில்லை. சிலர் கற்பனை சொல்லுகிறார்கள் அந்த அதை செதுக்கிய சிற்பி இறந்து போனான் என்று. சில பேர் சொல்லுகிறார்கள் அந்த சிற்பத்தை உருவாக்குவதற்கு அந்த அரசர் ராஜராஜ சோழனுடைய மகள் குந்தவை ஒரு நாட்டியத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவர். அவர் ஆடுவதை வச்சுத்தான் இந்த சிற்பங்களை செய்தார் என்றும் அந்த சிற்பி அந்த அவர் மேல் காதல் கொண்டு அவரை தண்டிப்பதற்காக அவரை தண்டித்து நீதி முடிக்கவில்லை என்று பல கற்பனை கதைகள் உண்டு. ஆனால் இன்று வரையும் அது ஏன் அது நிறைவேறவில்லை என்று தெரியாது. அதற்கு அடுத்த தளத்தில் நல்ல ஓவியங்கள் சித்திரங்கள் எல்லாம் வண்ண சித்திரங்கள் அங்க பெண்கள் ஆடுவது மற்றது ராஜராஜனுடைய கும்பாபிஷேகம் அந்த கோயில் முடிந்து கும்பாபிஷேகம் இன்னொரு இடத்துல அவருடைய குரு ராஜகுரு கருவூர்த்தவர் முன்னுக்கு நிற்கிறார். இவர் ராஜராஜன் கைகட்டி பின்னால் நிற்கிறார். அப்படிப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் அந்த உள்ள இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு நூல் ஒன்று என்னால் எழுத முடிந்தது. மியூசிக் அண்ட் டான்ஸ் இந்த தஞ்சாவூர் பிக் டெம்பிள் என்று எழுதி அது அந்த நூல் வந்து யாரும் வாங்க வேண்டும் பார்க்க வேண்டும். அது அந்த நூல் உங்களுக்கு நீங்கள் பேர்த்தில் வைத்த ஒரு விழாவில் அந்த நூலை வெளியிட்டோம். ஞாபகம் இருக்கின்றது. அந்த பேர்த்தில் வெளியிட்டோம், பிறகு இலங்கையில் வெளியிட்டோம். அந்த புஸ்தகத்தை பலர் விரும்பி வாங்குகிறார்கள். காரணம் அந்த அந்த கோயிலை பற்றிய அதனுடைய கட்டட நுட்பங்கள் சிற்ப நுட்பங்கள் ஓவிய நுட்பங்கள் எல்லாம் நிறைய புஸ்தகங்கள் வந்துவிட்டன. ஆனால் அங்கு என்ன விதமான ஆடல் இருந்தன என்பது யாரும் செய்யவில்லை. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதாவது என்ன எப்படியான ஆடல் எப்படியான பாடல்கள் அங்கு நிறைவு பெற்றது. தேவாரங்களை மீட்டெடுத்தவன் ராஜராஜ சோழன். அந்த தேவாரங்களை அந்த கோயிலே பாடுவதற்கு 50 பிடாரர்கள் அவர்களை ஓதுவார்கள் என்று சொல்லவில்லை. பிடாரர்கள் 5 பிடாரர்களை நியமித்து அங்கு தேவாரங்களை பாட வைத்தான் என்று கல்வெட்டுகள் இருந்த அங்கு நிறைய கல்வெட்டு இருக்கு. இன்னொரு கல்வெட்டு ஒன்று இருக்கின்றது. 400 தேவரடியார்கள் எங்கெங்கெல்லாம் தலை சிறந்த ஆடல் மகள் இருந்தார்களோ அவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வீடும் கொடுத்து அந்த சேரி என்று சொல்வார்கள். 4 சேரி 4 கோயிலை சுத்திய அந்த 4 சேரியிலும் வடக்கு சேரி தெற்கு சேரி என்று சொல்லி அவர்களுக்கு வீடும் கொடுத்து கூலியும் கொடுத்து அவர்களுக்கு பட்டமும் கொடுத்து அவர்கள் எல்லோரும் நக்கன் என்று பேர் சொன்னார்கள். நக்கன் என்றது இறைவனுடைய ஒரு தீட்சா நாமம் என்று சொல்கிறார்.
அந்த 400 பெண்களும் கோயில்களில் அப்ப என்ன ஆடி இருப்பார்கள், எதை ஆடி இருப்பார்கள், தேவாரங்கள் பாடினார்கள் என்று இது போன்ற செய்திகளை எல்லாம் சேகரித்து மியூசிக் அண்ட் டான்ஸ் இந்த தஞ்சாவூர் பிக் டெம்பிள் என்று பிற்காலம் இல்லை அந்த ராஜராஜ சோழன் காலத்துல நடந்ததைத்தான் நான் ஒரு ஆராய்ச்சி மூலம் வெளிக்கொண்டு வந்தேன். உங்களுடைய ஞானகானம், ஓ அது கண்டிப்பா சொல்ல இது ஞானகானம் இப்ப அண்மையில் வந்தது. நான் முதலில் சொல்ல வேண்டும், எனக்கு 60 வயது வந்து மணிவிழா, அதாவது நான் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலம். அப்போ என்னிடம் பிஹெச்டி செய்த மாணவர்கள் மாணவ மாணவியர்கள் எல்லோரும் சேர்ந்து ஞானகானம் என்ற ஒரு நூலை நாங்கள் வெளியிடுவோம் என்று அவர்களே தொடங்கினார்கள். அப்போ நான் சொன்னேன், என்ன பற்றி ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை சேர்த்து நீங்கள் அதை ஒரு நூலாக்கலாம் என்று சொல்லி 55 ஆராய்ச்சி கட்டுரைகள், அதாவது நல்ல ஆராய்ச்சி நடனத்துறையில், இசைத்துறையில், சிற்பத்துறையில், கட்டிடத்துறையில் நல்ல பேரறிஞர்களை கொண்ட கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள் 55 கட்டுரைகளையும் போட்டு நான் 8 துணைவேந்தர்கள் காலத்தில் அங்கு பணியாற்றினேன். அப்போ அந்த அவர்களுடைய வாழ்த்துறைகளோடு அந்த ஞானகானம் என்ற நூல் தஞ்சாவூரில் அந்த பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டு எல்லாம் மிக மகிழ்ச்சிகரமாக முடிந்தது. இது எந்த வருடம், எந்த வருடம் இது? 2003 பெற்றிருக்கிறேன் இங்க இருக்குது ஞானகானம். ஆனா அதுல என்னை பற்றி ஆக அந்த வாழ்த்துறைகள் தான் இருந்ததே ஒழிய மீதி 55 ஆராய்ச்சி கட்டுரைகள், அது இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அதை ஒரு ரெஃபரன்ஸ் நோட்டாக வச்சு அதை எல்லாரும் பாக்குறாரு. அதுல எனக்கு ஒரு வந்தது, அந்த புஸ்தகம் கிழிந்து போகிவிட்டது, எல்லாரும் எடுத்து கிழித்து விட்டார்கள், இன்னும் பிரதிகள் வேணும் என்று சொல்லி பார்க்கலாம், ஏதாவது பிரதிகள் செய்யத்தான் வேணும். இந்த இப்ப நீங்கள் காட்டின ஞானகானம் என்னென்றால், எனக்கு 80 வயசு வந்த பொழுது என்னிடம் பிஹெச்டி செய்த மாணவ மாணவியர்கள் ஞானகானம் ஒன்று நாங்கள் செய்ய வேண்டும். நான் எதற்காக, என்ன அவசியம் என்று கேட்டேன். அப்ப அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு அது குருதட்சணையாக செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இது என்ன குருதட்சணை? அவர்கள் விடவே இல்லை. அதுல முக்கியமாக முதன்மையாக டாக்டர் ஜெயவித்யா என்று ஒருவர், இவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார், அவர்தான் விடா கண்டனாக, கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு, உங்களுடைய நூல்களை பற்றி, உங்களுடைய கலை தொண்டு, உங்களுடைய முத்தமிழுக்கு நீங்கள் ஆற்றிய தொண்டுகள், இதையெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டும். மாணவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், உங்களோட பணியாற்றியவர்கள் உங்களை எப்படிப்பட்டு நினைக்கிறார்கள், இதையெல்லாம் நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களே ஒரு புஸ்தகத்தை உருவாக்கினார். உருவாக்கிவிட்டு தஞ்சாவூரிலே அதை வெளியிடுவதாக ஏற்பாடு செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் எங்களுடைய நிலவரம், உடல் நலம் அவ்வளவு நன்றாக இல்லாதபடினாலே அப்போ சரி என்று சொல்லி நான் என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்ற பொழுது, இங்கு சிட்னியிலே வேம்படி மகளிர் பாருங்க, ஆரம்பத்துல அந்த வேம்படி மகளிர் கடைசி வரைக்கும் என்னோட வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேம்படி மகளிருடைய பழைய மாணவர் சங்கம் இங்கு செயற்பட்டு கொண்டிருந்தது. அதனுடைய தலைவராக இருந்தவர் டாக்டர் பூமகளின், அவருக்கு ஒரு நாள் இரவு நான் போன் பண்ணி சொன்னேன், இப்படி ஒரு நூலை வெளியிட விரும்புகிறார்கள், எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, போக முடியும். உடனே அவர் மற்ற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோருக்கும் சொல்லி, நாங்கள் அதை வெளியிடுகிறோம், எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பொருளை, நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் தொடங்கினார். சரி, இனி எல்லாரும் வர வேணுமே, சாந்தா ஜெயராஜ் வர வேணும், ஜெயவித்யா வர வேணும், இப்படி என்று சொன்னதும் சாந்தா சொன்னா நான் கண்டிப்பாக வருவேன், ஜெயவித்யா வருவேன், இன்னும் அன்புமணி, இப்படி பலரும் நாங்கள் வருவேன் என்று சொல்லி 2016 இந்த புஸ்தகம் இங்கு சிட்னியிலே வெளியிடப்பட்டது. அந்த வெளியிட்ட காலத்துலதான் டாக்டர் இவர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் இறந்த காலம், அவருடைய மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது நான் சென்னையில கோயம்புத்தூர்ல இருந்து நாங்கள் சென்னை வந்து சென்னையில இருந்து ஆஸ்திரேலியா வர வேண்டும்,
ஸோ அப்போ அந்த தருணம் நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். எப்படியோ நாங்கள் விமானத்துல வந்து சென்னைக்கு வந்து அந்த வந்த அந்த சமயத்துல ஏதோ அவசரத்துல எங்களுடைய ரெண்டு பெட்டிகள் சூட்கேஸ் ரெண்டும் டெல்லி விமானத்தில் போய் போய்விட்டது. டெல்லி ஆனால் நாங்கள் எப்படியாவது அங்கிருந்து ஆஸ்திரேலியா வந்து சேர்ந்து விட வேண்டும் என்ற ஒரு காரணத்தால சூட்கேஸ் எல்லாம் பிறகு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் வந்து சேர்ந்தோம். வந்து ரெண்டு நாட்கள்ல தான் நான் உங்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்காக சிட்னிக்கு அன்று காலைதான் வந்து இறங்கினீர்கள். மற்றது இந்திய விஜய வித்யாவும் வந்தார்கள். இங்கு மிக ஒரு சிறப்பான ஒரு விழா ஒன்று நடத்தினார்கள். அந்த விழாவிலே பலருடைய ஆசீர்வாதங்கள் வாழ்த்துகள் எல்லாம் நிறைவேற்று ஒரு அற்புதமான ஒரு விழா. இங்க எல்லோருக்கும் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் பழைய மாணவிகளுக்கு இவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு செய்கிறார்களே, அதுவும் ஒரு குருதட்சணையாக செய்வது ஒரு ஒரு ஆச்சரியமாக இருந்தது பலருக்கு. ஆனால் அதுவும் எங்களுடைய பண்பாட்டை காட்டுவதாக நான் அதை பெருமையாக எடுத்துக்கொண்டேன். நிச்சயமாக ஏனென்றா நீங்க வந்து பண்பாட்டை வந்து மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தவர். அதாவது பெரியவர்கள் ஆசிரியர்கள் ஆசான்கள் இவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வு ஒரு பண்பு அது இந்த காலத்திலே வெகுவாக குறைந்து விட்டது. அந்த ஆசிரியர்களை மதிப்பதுவோ பெரியோர்களை மதிப்பதுவோ அந்த பண்பாடு இந்த வெளிநாடுகளில் குறிப்பாக இந்த வெளிநாடுகளில் மிக மிக குறைந்து கொண்டே போகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பெரிய பெரிய பெண்கள் எல்லோரும் அதில் பலர் அம்மம்மாமர் நான் படிப்பித்த பிள்ளைகள் அம்மம்மாக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் வந்து மிஸ் 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 அந்த இலங்கையிலே அப்படித்தான் சொல்வார்கள். மிஸ் 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 என்று சொல்லி ஓடி 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 இந்த விழாவை எவ்வளவு அற்புதமாக நிகழ்த்தினார்கள். ஒரு குருதட்சணை விழாவாக அது என்னுடைய மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்றுதான் சொல்வேன். எங்களுக்கு அதில் எவ்வளவோ ஒரு மன திருப்தி ஒரு பெருமை எங்களுக்கு ஒரு பெருமை. ஏனென்றால் நாங்களும் வந்து எத்தனையோ ஆசிரியர்களிடம் கல்வி கற்றிருக்கிறோம். ஆனா எத்தனை ஆசிரியர்களோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது அதைத்தான் நாங்க முதல்ல யோசிக்க வேண்டும். அந்த தொடர்பு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏனென்றால் அந்த ஆசிரியர்கள் எங்களை அணுகுகின்ற முறை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் அதாவது வந்து மனதில் பதியும்படி எட்டு சுரைக்காய் மட்டும் கறிக்கு உதவாது என்று சொல்றாங்க. இப்ப வேம்படியில் நாங்கள் படித்திருந்தாலும் கூட பலர் பல துறைகளில் இன்று மேலோங்கி இருந்தாலும் கூட பல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் எல்லா துறைகளிலையும் இன்று மிளர்ந்து கொண்டு இருந்தாலும் கூட அங்க அடிப்படை எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது வந்து பண்பாடு கலை கலாச்சாரம் இதுதான் எங்களை கொண்டு நடத்துகிறது. அதான் இந்த பிள்ளைகள் இந்த இத்தனை வயதாகியும் அம்மம்மாக்களாக இருந்தும் அவர்கள் இவ்வளவு பணிவோடு இன்னும் இருக்கிறார்கள். பணிவோடு என்னை மதிக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது மிக பெருமையாக இருக்கின்றது. மற்றது இப்படி ஒரு விழா நடத்தினது இளம் தலைமுறையினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் நான் நினைக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டு என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு அதிர்ச்சி. இப்படி ஒரு அம்மம்மா அப்பம்மா இவரை வைத்து இப்படி பாராட்டுகிறார்களே இப்படி பணிந்து சொல்கிறார்களே சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனா இந்த ஒரு விஷயம் இருக்கிறது மிஸ் இதுல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்கள் வந்து சிட்னிக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுடைய நாங்கள் வந்து அடிக்கடி தொலைபேசியில் பேசுகிறோம். நான் சிட்னிக்கு வந்து உங்களை பல தடவைகள் சந்திச்சிருக்கிறேன். நீங்க பேர்த்துக்கு வந்திருக்கிறீங்க. கிரிஜா நடத்திய நாட்டிய வந்தனம் நிகழ்ச்சிக்காக வந்தீங்க ஒரு தடவை. அதுக்கு பிறகு சிட்னி மெல்பர்னுக்கு நீங்க உங்களுடைய புத்தக வெளியீட்டுக்கு வந்திருந்தேன். புத்தக வெளியீட்டுக்கு நீங்க தான் வந்து தலைமை தாங்கினீங்க. இங்கேயும் அதே போல கிரிஜாவுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தான் தலைமை தாங்கினீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதனாலன்னா எங்களுக்கு அந்த மனதுல எங்களுக்கும் உங்களை அப்படி ஒரு பெரிய இடம் நாங்க மனதுல கொடுத்திருக்கிறபடியால் எப்பவும் நாங்க எது நினைச்சோம் உங்களை தான் முதல்ல நாங்க நினைக்கிறோம். ஆசிரியை குரு என்று சொல்லும் போது நீங்க தான் கண்ணுக்கு முன்னால வர்றீங்க. இல்ல அதுக்கு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால் நான் பிள்ளைகளை படிப்புகின்ற பொழுது எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை கொடுக்க வேணும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு உந்துதல்
ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னால் அதை கொடுத்து விடு கொடுத்து விடு, அவர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் அதில் வளர்ச்சி பெறுகின்ற பொழுது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது. அந்த மகிழ்ச்சியை போல வேற எந்த மகிழ்ச்சியும் இருக்காது என்ற ஒரு ஒரு குணம் என்னிடம் இருந்தது. நிச்சயமாக நல்லா. இப்ப நான் வந்து அந்த தமிழோசை பத்திரிகைக்கு மாதா மாதம் கட்டுரைகள் எழுதி கொண்டு வரேன். ஒரு 8-10 வருடங்களாக ஒவ்வொரு கட்டுரையையும் வாசித்து எந்த ஆசிரியை ஒரு மாணவிக்கு தன்னுடைய அபிப்பிராயம் ஃபீட்பேக் கொடுப்பார்கள். ஆனா நீங்க வந்து அதை தொடர்ந்து எனக்கு செய்து கொண்டு வரீங்க. ஒவ்வொரு கட்டுரையை அங்க நான் எழுதினதுக்கு பிறகும் நீங்க அந்த கட்டுரையை வாசித்து விட்டு அந்த எனக்கு தொலைபேசியில் என்னை அழைத்து இது நல்லா இருக்கு இந்த கட்டுரைன்னா அந்த கட்டுரையை பற்றிய பல விதமாக நீங்க எனக்கு விமர்சனம் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்க மட்டும் இல்ல, அங்கிளும் அது செய்யறார், குலேந்திரன் அங்கிளும் அதை அடிக்கடி. அவரும் அப்படித்தான், அவர் முதல் ஆசிரியராகத்தானே பணியாற்றி எத்தனையோ மாணவர்களை உருவாக்கினவர். இன்று கூட இங்க இருக்கிறவர்கள் எல்லோரும் சார் சார் என்று வருவார்கள், அந்த மதிப்பை கொடுக்கிறார்கள். எங்களுக்கு பிள்ளைகள் நல்லாக வருகின்ற பொழுது அதை பார்த்து ஒரு மகிழ்ச்சி, இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறார்களே என்றது ஒரு மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. அது மட்டும் தொலைபேசியில் இப்ப உங்களோட வந்து பேசும்போது இது ஒரு மறக்க முடியாத என் மனத்தின் அடித்தளத்துல இருந்து வர்ற ஒரு உண்மை என்னண்டா, ஒரு 10 நிமிடங்கள் சாதாரணமா நாங்க இருக்கும்போது ஒரு 10 நிமிடங்கள் உங்களோட தொலைபேசியில பேசினா போதும், எங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணிடுவீங்க. கேட்டா முதல்ல என்ன செய்வீங்க, இப்ப என்ன எழுதுறீங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க, இதுதான் முதல் கேள்வி நீங்க கேக்குறது. என்ன செய்யறீங்க, நேரத்தை சரியா செய்யறீங்களா, கிரிஜா என்ன செய்யறா, டான்ஸ்ல என்ன முன்னேற்றம் இருக்கு, இப்படி பல கேள்விகள் நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க கேக்குறதால ஒரு உங்களோட 10 நிமிஷம் பேசினா அடுத்து நான் ஏதாவது செய்தே ஆகணும்ன்ற மாதிரி எங்களுக்கு வாழ்க்கை அரிதிலும் அரிதான ஒரு பிறவி எங்களுக்கு கிடைத்திருக்கு, மானிட பிறவி. நாங்கள் ஏதோ ஒன்று மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு வல்லமைதான் என்று கேட்டார் பாரதியார் இல்லையா. என்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டார். நாங்கள் எல்லோரும் அறிவுள்ள பிறவி, அந்த பிறவியை மண்ணோடு மண்ணாக போக விடக்கூடாது. இந்த மாநிலம் பயனுற, மாநிலம் பயனுற என்பது பிறர் பயனுறும்படியாக நாங்கள் அந்த எங்களுடைய அறிவை ஆற்றலை அனுபவங்களை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த ஆசிரியர் தொழிலில் எனக்கு இருக்கு, நிறைவாக கிடைத்தது, நிறைவாக கிடைத்தது. ஏனென்று சொன்னால் என்னுடைய எனக்கு என்ன அறிவு இருக்கோ என்ன அனுபவம் இருக்கோ அதை கொடுக்கின்ற முறையில் எனக்கு நல்ல வாய்ப்பு. 44 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 60ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு வரைக்கும் நோ பிரேக் தொடர்ந்து நான் கோம்படி, பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், பிறகு தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் என்று 40 ஆண்டுகள் பணிபுரிந்து இப்பொழுது கூட நான் எனக்கு வயதாகிவிட்டது. ஆனாலும் இந்த மாநாடுகள் நடத்துவார்கள், இங்கு போய் நான் பேசுவேன், தலைமை தாங்குகிறேன். அரங்கேற்றங்களுக்கு தலைமை வகிப்பு சிறப்பு விருந்தினராக அண்மையில் சிலப்பதிகார மகாநாடு நடந்தது, அதற்கு நான் தலைமை உரை வகித்தேன். சங்கத்தமிழ் மகாநாடு, தொல்காப்பியர் மகாநாடு இதெல்லாம் இங்க வைக்கிறார்கள். அரங்கே நீங்க சொன்னது போல பரதநாட்டிய அரங்கேற்றங்கள், பாட்டு அரங்கேற்றங்கள் வீட்டில் பங்கேற்று கொண்டு இருக்கின்றேன். இறைவன் ஏதோ எனக்கு என்னை வழி நடத்துகிற ஒவ்வொரு முறையும் நான் யோக சுவாமிகளைத்தான் நினைப்பேன். இவ்வளவு மதிப்பு ஏன் என்று சொன்னால், அவர் சொன்னார், போ போய் படி, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது அவருடைய வாக்கு உண்மைதான், உண்மைதான். அல்லது போனால் ஏன் எங்களை மதிக்கிறார்கள், ஏன் எங்களை அழைக்கிறார்கள் என்று சொன்னால் அது அதுதான் காரணம். ஏதோ இவர் வந்து 4 வார்த்தை சொன்னால் நல்ல விஷயங்கள் சொல்லுவார்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அந்த யோகர் சுவாமிகள் அன்று என்னை திசை திருப்பி இருக்காது போனால் நான் 20 வயதிலே கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைகளை பெற்று வீட்டில் உட்கார்ந்திருப்பேன். அவர் தான் சொன்னார், போ போய் படி, உனக்கு இப்ப வேண்டாம் திருவிடம், போய் படி என்றது நான் கடைசி வரைக்கும் யோக சுவாமிகளுடைய அருள் என்றுதான் சொல்வேன். உங்களை போலவே உங்களுடைய சகோதரிகள்
அருந்ததி என்னுடைய அருந்ததி ஸ்ரீரங்கநாதன். அவர் அருந்ததி அக்காவை எனக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் நான் வேம்படி விடுதியில் இருக்கும் போது அருந்ததி அக்காவும் அங்கேதான் இருந்தார்கள். சோ அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுடைய மற்ற சகோதரி மூத்த என்னுடைய மூத்த தமக்கை தான் அம்பிகா தாமோதரம். அவர் இப்போ லண்டனில் இருக்கிறார். அவர் இப்ப 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அரசு அரசு ஆணையோடு அரசு உரிமையோடு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லா இடத்திலும் இவர் பரீட்சைகள், அதாவது பரதநாட்டியம் அண்ட் கர்நாடிக் மியூசிக் சிலபஸ் எல்லாம் அமைத்து அவர்களுக்கு பரீட்சைகள் வைத்து அவர்களுக்கு பட்டமும் சான்றிதழும் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு பணியை செய்து வருகிறார். அவர் 20 ஆண்டுகளுக்கு மேல், அவர் எனக்கு மூத்தவர், ஆனால் என்னை இப்ப நீங்கள் அவரை பார்த்தீர்களா என்னை விட இளமையாக இருப்பார். ஏன்னா அவ்வளவு சுறுசுறுப்பு சுறுசுறுப்போடு அவர் லண்டனில் இன்னும் அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அடுத்த சகோதரி ஷீஸ் ப்ரொஃபஸர் யோகா ராசநாயகம் என்று, அவர் ஜியோகிரபி ப்ரொஃபஸர். அவருடைய பிஹெச்டி கேம்பிரிட்ஜில் செய்தார். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில தான் அவருடைய பிஹெச்டி. ஷீஸ் அ ஜியோகிரபர். அவர் தொடக்க காலத்துல இருந்தே யூனிவர்சிட்டியில விரிவுரையாளராக, பிறகு பேராசிரியராக, பிறகு வைஸ் சான்சலராக, பிறகு இப்போது வேந்தராக, சான்சலர், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சான்சலர் என்று சொல்லி. அதுல இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், அவர் இருக்கின்ற தெருவுக்கு பெயர் சான்சலர் ஸ்ட்ரீட், வேந்தர் தெரு. சிங்களத்துல குலப்பட்டி, குலப்பட்டி வீதி என்று போட்டிருக்கிறார்கள். அப்ப அவருடைய பெயரால் அந்த அந்த அவருடைய அவர் இருக்கின்ற அந்த அந்த ஸ்ட்ரீட், அந்த அந்த என்ன சொல்லுவோம், அந்த லேன், அந்த லேனுக்கு பேர் வேந்தர் வீதி, சான்சலர்ஸ், சான்சலர்ஸ் ஸ்ட்ரீட் என்று கொடுத்திருக்கிறார். அடுத்த சகோதரி தான் ஜெயலட்சுமி கந்தையா. அவர் இங்கு அவர் இங்கு ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறார். அவர் ஒரு சிறந்த நாட்டிய ஆசிரியர். அவர் நிறைய சேரிட்டி, அந்த நாட்டிய நாடகங்கள், நாட்டிய நிகழ்ச்சிகளை வைத்து வைத்து நிறைய நன்கொடைகள் செய்திருக்கிறார், சேரிட்டி செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பட்டம் இங்கு கிடைத்தது, OAM, அதாவது ஆர்டர் ஆஃப் த ஆஸ்திரேலியன் மெரிட் என்று அவருக்கு அந்த பெரிய பட்டம் கொடுத்து இன்னும் அவர் அந்த அதே பிள்ளைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்த நாட்டிய பயிற்சி. இஸ் அ வெரி குட் கோரியோகிராஃபர், கோரியோகிராஃபர் என்று பெயர் பெற்றவர் பரதநாட்டியம். கடைசி கணவர் தானே கந்தையா, டாக்டர் கந்தையா, அவருடைய கணவர் டாக்டர் கந்தையா. அவரும் ஒரு ஹீஸ் அ ஸ்காலர், ஹீஸ் அ தமிழ் ஸ்காலர். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார், நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அவரும் நூல்கள் எழுதியிருக்கிறார். என்னுடைய கணவரும் நூல்கள் பல எழுதியிருக்கிறார். என்ன என்ன சம்பந்தமாக எழுதியிருக்கிறார் குலேந்திரன்? குலேந்திரன் என்னுடைய கணவர், எல்லாம் அறிவியல் சம்பந்தமாக. அவருடைய அவர் எழுதின ஒரு அவர் அந்த காலத்தில் எழுதின ஒரு புத்தகம் வாஸ் த டெக்ஸ்ட் புக் ஃபார் ஸ்கூல்ஸ் இன் பாட்னி. பாட்னி, ஓ, நாங்க எல்லாம் படிச்சிருக்கோம், நாங்க படிச்சிருக்கோம் பாட்னியில. பிறகு அவர் பிளான்ட் பெத்தாலஜி என்று சொல்லி தாவரவியல், தாவர நோயியல், தாவரங்களுக்கு வர நோய்களை பற்றி ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி அதில் தான் அங்கு அடோபயர யூனிவர்சிட்டியில அவர் அங்கு லெக்சர்ஸ் கொடுத்து கொண்டிருந்தவர். கந்தையா, டாக்டர் கந்தையா, அவர் தமிழ் ஸ்காலர், தமிழ் ஸ்காலர், தன் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். கடைசி தங்கச்சி தான் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன். அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் தெரியாதவர்கள் இல்லையென்று சொல்கிற அளவுக்கு ஷீ இஸ் வேர்ல்ட் ஃபேமஸ். அவருடைய தனிச்சிறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய பணிகளை, லைஃப் லாங் பல விருதுகள், இப்ப அப்படின்னு சொல்ல போனால் எங்கள் 5 பேருக்கும் பல பல விருதுகள், பல பல அவ்வப்போது விருதுகள் கிடைத்திருக்கின்றது. இப்ப எனக்கு கூட ஜொண்டா, இப்ப என்னது இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷனல் விமென் ஆர்கனைசேஷன் ஜொண்டா, உமன் ஆஃப் தி இயர் 2000, இப்படி எல்லாம் நிறைய. அது போல அவருக்கு எக்கச்சக்கமான விருதுகள். அந்த விருதுகளோடு அவருடைய பெயரில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில ஒரு கட்டிடமே இருக்கின்றது, டாக்டர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் என்று ஒரு கட்டிடம். அது அவருடைய வாழ்நாள் சாதனை, வாழ்நாள் சாதனைக்காக அப்படி செய்திருக்கிறார்கள். இப்படி யோக சுவாமிகள் சொன்னது போல கல்வி கலைகளில் அவர் சிறந்திருப்பார்கள் என்று சொன்ன அளவுக்கு ஓரளவுக்கு
இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்றுதான் என் மனதில் அடிக்கடி வருவது. உங்களுடைய பெற்றவர்கள் வந்து பயனுள்ள பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. அது அழுது அழுது கேட்ட பிள்ளைகள். ஆனால் அவர்கள் கேட்டது ஒரு பிள்ளையதான். ஆனால் அம்மா தாலாட்டு பாடி 5 பெண் பிள்ளைகளை பெற்று ஐவரையும் ஏதோ நல்லபடியாக வளர்த்தார்கள், நல்ல பண்போடு வளர்த்தார்கள். அவர்களும் புண்ணியம் செய்தவர்கள் தான் என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாக நிச்சயமாக இப்படி 5 பேருமே இப்படி 5 கலைவாணிகளாக பல கலைகள்ல வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக, அது மட்டுமில்ல உங்களுடைய கலைகளை நீங்க சொன்னது ஞாபகமா இருக்கு. என்னுடைய ஞானாகான புத்தக வெளியீட்டுல நீங்க சொன்னீர்கள் சாந்தா, கோயில்ல நீங்கள் 5 கலைவாணிகளை பார்ப்பீர்களா, ஒரு வீட்டுல நீங்கள் பார்த்திருப்பீர்களா, அப்படி சொன்னீங்களே இல்லையா? சொல்றேன், 5 கலைவாணிகள் ஒரு வீட்டுல. சோ 5 கலைவாணிகளும் வீட்டுக்குள்ள இருக்க இல்லை, அவர்கள் எல்லோரும் வெளியில வந்து இன்னும் எத்தனை பேர், எத்தனை கலை சம்பந்தப்பட்டவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க. அதுதானே பெரிய விஷயம். அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் மன திருப்தி, அதுதான் திருப்தி. எத்தனையோ பிள்ளைகளுக்கு கல்வியும் கலைகளையும் ஊட்டி ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரு, அந்த வளர்ச்சியில அவர்கள் இருக்கின்ற பெருமை எனக்கு பெருமையாக எடுக்கின்ற அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சியை மன நிறைவை தருகின்றது. நிச்சயம் மிஸ். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஏனென்றால் இப்ப நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்தி கொண்டிருக்கிறேன், மேடைகள்ல பேசியிருக்கிறேன் பல மேடைகள்ல. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுண்டா? அது உங்கள்கிட்ட இருந்துதான் வந்தது. எப்படி என்றால், வேம்படியில படிக்கிற போது வந்து பேச்சு போட்டி ஒரு தடவை ஒரு இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி அங்க அந்த கூட்டுறவு சங்கம் வந்து ஒரு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, அந்த ஒரு ஒரு போட்டி ஒன்று நடத்தினார்கள். இப்ப அந்த போட்டிக்கு வந்து வடமாகாண குழுக்கம், வடமாகாண அது வந்து இம்ப்ரோம்ப்டு ஸ்பீச். அப்போ வேம்படியில வந்து வைஸ் பிரின்சிபலா இருந்தது மிஸ் நவரத்ன சிங்கம். மிஸ் நவரத்ன சிங்கம் என்ன வந்து கூப்பிட்டு ஒரு நாள் அவர் சொன்னவன் என்னண்டா, சாந்தகுமாரி ஸ்பீச் காம்படிஷன் இருக்கு, யூ ஹாவ் டு கோ ஃபார் திஸ், யூ ஹாவ் டு பார்ட்டிசிபேட்னு சொன்னான். அப்போ நான் பார்த்தேன் என்ன என்ன மாதிரி என்ன கேட்டால் அவர் சொன்ன இம்ப்ரோம்ப்டு. நான் ஐயோ என்னால முடியாது சார், இம்ப்ரோம்ப்டு எல்லாம் என்னால போக முடியாது, பாடமாக்கி பேசுறேன்டா நான் பேசுறேன். நோ யூ கேன் டூ இட், யூ கோ டு ஞானா. அப்படிதான் சொன்னவ, அப்படியே தான் சொன்னவ. You go to her. சொன்னோடனே உங்களை என்ன போய் உங்களை போய் பார்த்து சொன்னா நான் வந்து உங்களை பார்த்தேன். அப்ப அந்த 6 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த 6 தலைப்புகளையும் ப்ரிப்பேர் பண்ணோம். 6 தலைப்புகளுக்கும் உள்ள விஷயங்களை எல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சு அது எல்லாத்தையும் நாங்கள் வரிசைப்படுத்தி அதுக்கெல்லாம் தயார் செய்து அந்த 6 தலைப்புகளில் எது வேணும்னாலும் அவங்க கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு போட்டி. ஸோ அதுக்கு வந்து நீங்க எனக்கு இத்தனை இரவுகள் உங்களுடைய அந்த ரூம்ல அறையில வச்சு எனக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்து, எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுத்து, என்ன மாதிரி ஒரு இம்ப்ரோம்ப்டு ஸ்பீச், திடீர்னு எழும்பி பேசணும்டா எப்படி பேச வேணும்ன்ற விஷயங்களை எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்து மேடை பேச்சுக்கு என்னை தயார்படுத்தியதே நீங்க தான். சந்தோஷமா இருக்குது. நீங்கள் அதுல முதலிடம் கிடைத்தது உங்களுக்கு ஞாபகமா முதலிடம் கிடைத்தது நல்லது. அந்த உச்சரிப்பு எல்லாம் நல்லபடியாக இப்ப நல்லா பேசுறீர்களே, அது அப்போ போட்டு அத்திவார உச்சரிப்பு எல்லாம் எனக்கு நிறைய நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. மறக்கவே முடியாது. நாடகங்கள்ல பங்கு பற்றினது, பயிற்சிகள் எடுத்தது. ஒரு தடவை நாங்க மட்டக்களப்புக்கு போனோம் நாடக மட்டக்களப்புல போய் என்ன செய்தோம், டிராமா, சக்தி மைந்தன் மற்ற திரௌபதியாக கண்ணகியாக அப்படியே அந்த பள்ளிக்கூடத்து அத்தனை மாணவிகளும் சாந்தா சாந்தா சாந்தான்னு பின்னால வர்ற அளவுக்கு திரௌபதியும் கண்ணகியும் அற்புதமாக நடித்தது எனக்கு ஞாபகமாயிரு. அதை பயிற்சி வித்த அது எனக்கு நல்ல ஞாபகம், நல்ல ஞாபகம்.
பட்டறை வந்து இங்க இருந்துதான் வந்திருக்கு. அந்த பயிற்சி பட்டறையில தான் நாங்க பயிற்சி எடுத்து வந்து ஏதோ இன்றைக்கு வந்து பல விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டு ஒரு தைரியம், மன தைரியம், தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கையும் பெறும் இல்லையா. பிள்ளைகளை மேடையேற்றி அவர்களை பேச வைப்பது, பாட வைப்பது, ஆட வைப்பதுன்னு சொல்லுவோம், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை கண்டிப்பாக முன்னேறுவதற்கு தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கை இந்த இளம் வயதிலேயே அதை விதைத்து விட வேணும் பிள்ளைகளை. அதை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைத்தது. அதை நான் ஒரு அழுது அழுது போனேன்னா பிறகு அந்த யாழ்ப்பாணம் வேம்படியை விட்டு வரவே வெளியில வரவே விருப்பம் இல்லாத அளவுக்கு அவ்வளவு பற்றும் பாசமும் எனக்கு வேம்படி மேல் இருந்தது. எனக்கும் அதே போலத்தான் சார். நாங்க படிச்சது 8 வருஷங்கள் தான், ஆனாலும் கூட நானும் நீங்க சொன்ன மாதிரி அழுது அழுதுதான் போதேன். சொன்னீங்க நீங்க வந்து அழுது அழுது வந்துதான் ஹாஸ்டல்ல இருந்தேன். நானும் ஹாஸ்டல் ஆரம்பத்தில் ஹாஸ்டல் தான் இருந்தேன். பிறகு திருமணமான பிறகு நாங்கள் நான் வீட்டில இருந்து வருவேன். அப்படி போச்சுது. சோ இன்று வந்து வேம்படி மாணவி என்று சொல்றது வந்து தலை நிமிர்ந்து மிக பெருமையோட சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில நாங்கள் இந்த வேம்படி மாணவி என்று தலை இதுல ஒரு சுவாரஸ்யமானது ஒன்று சொல்ல எனக்கு விருப்பமாக இருக்கிறது. நான் வேம்படியில் இருக்கும் பொழுது மிஸ் தம்பையா என்னை HSC ஃபர்ஸ்ட் இயர் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸுக்கு அட்மிஷன்ஸ்க்கு என்னை பொறுப்பாக வைத்து விட்டார். ஏராளமான அப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த HSC படித்து முடித்ததும் பிள்ளைகள் எல்லாம் HSC 1, HSC சயின்ஸ், HSC ஆர்ட்ஸ் வருவதற்கு அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் வரும். அதையெல்லாம் பார்த்து அந்தந்த வகுப்புகளுக்கு ஆர்ட்ஸுக்கு இருக்கிற தகுதிகள், ஆர்ட்ஸ் சயின்ஸுக்கு இருக்கிற தகுதிகள் உள்ளவர்களைத்தான் நான் தேர்ந்தெடுக்க வேணும். அப்படி இருக்கின்ற பொழுது சில தாய் தகப்பன்மார் என்னை வந்து பார்ப்பார்கள். அவர்களும் மிஸ் மிஸ் என்று தான் சொல்லுவார்கள். அந்த பழக்கம் தான் யாழ்ப்பாணத்துல டீச்சராக இருந்து அவர் திருமணம் ஆனவரோ திருமணம் ஆகாதவரோ அவர் மிஸ் தான், மிஸ் 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 என்று என்னை கேட்பார்கள். என்னுடைய மகளுக்கு எப்படியாவது நீங்கள் அட்மிஷன் போட்டு தர வேணும், நாங்கள் எங்களுடைய மகளுக்கு கல்யாணம் பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். சொல்லுவார், கல்யாணம் பேசினால் நீங்கள் கல்யாணத்தை கட்டி கொடுங்கள், என்னத்துக்கு இங்க வேம்படி என்று. இல்லை இல்லை, கல்யாணம் பேசும் பொழுது அந்த இந்த மகள் வேம்படியில படிக்கிறா என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் என்று சொல்லி கேட்பார். அதனால நீங்கள் அந்த பிள்ளைக்கு நீங்கள் அட்மிஷன் கொடுங்க. அப்படி வேம்படி ஒரு வேம்படியில் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று பிள்ளைகள் படிப்பது ஒரு பெரிய ஒரு ஒரு கிடைக்காத ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்த மாதிரி பிள்ளைகள் அங்கு வந்து சேர வேண்டும். ஏன்னா அவ்வளவு உயர்ந்து உங்களுக்கு தெரியும், நான் அங்கு ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் தான் வேம்படி செலெக்ஷன் கிரேட் ஸ்கூலாக அதை அரசாங்கம் மீட்டுக்கொண்டது. நல்ல ஸ்டாண்டர்ட், வெரி குட் ஸ்டாண்டர்ட், ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் ஆல் எத்தனையோ பிள்ளைகளை HSC முடிந்ததும் அவர்கள் என்ஜினியரிங், மெடிசின், ஆர்ட்ஸ் என்று சொல்லி எல்லா பிள்ளைகளும் உயர்கல்விக்கு போகிற அளவுக்கு நல்ல தரமான பயிற்சி கொடுக்கக்கூடியதாக அந்த பாடசாலை அமைந்திருந்தது. இன்றும் தான், இன்றும் அந்த பிள்ளை அந்த வேம்படி என்றால் அந்த வேம்படிக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது, இன்றும் இருக்கு. நிறைய தன்னம்பிக்கை நிறைய கொடுத்த ஒரு பள்ளி. ஏன்னா நாங்க வந்து வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சாலுமே கூட அதுல நொடிந்து போகாமல் இப்ப இலங்கையில இருந்து பலர் வெளியாகி வெளிநாடுகள்ல போய் பல பெண்கள் வந்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். தான் அவர்களுக்கு அந்த போடப்பட்ட அந்த அடித்தளம், அதாவது அந்த ஃபவுண்டேஷன், அதுதான் முக்கியம். ஏனென்றால் அந்த ஒரு மன தைரியம் இருந்தால்தான் எங்கேயும் போய் பிழைக்க முடியும். என்னதான் இப்ப ஒரு புது நாடு அந்த கலாச்சாரத்துக்கு மத்தியில வந்து பல மக்களுக்கு மத்தியில வந்து ஒருத்தர் வந்து முன்னேற வேணுமாக இருந்தால் அதுக்கு அடிப்படை வந்து அவர்களுடைய கல்வி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆதாரம் தான் சொல்ல வேண்டியது. அத்திவாரத்தை கொடுக்கிறோம். அதுவும் எப்பவுமே சின்ன பிள்ளைகள், அது இளம் பிள்ளைகளுடைய மனதில் எதையும் விதைக்கலாம், நல்லதையும் விதைக்கலாம், கெட்டதையும் விதைக்கலாம். அந்த வகையில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல பண்பாடு, நல்ல குணங்கள், குணநலன்கள் இவற்றையெல்லாம் அந்த குழந்தைகளுடைய பிஞ்சு மனங்களிலே விதைக்கக்கூடிய பருவம் தான் இந்த பள்ளி பருவம்.
அந்த பள்ளி பருவத்திலே அந்த பிள்ளைகளுக்கு அதை நல்ல முறையில் விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேர். நான் சொன்னேன், நீ அழுது கொண்டு போனான், பிறகு சிரித்து கொண்டே இருந்தேன், அவ்வளவு மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் உருவாக எங்கு பார்த்தாலும் வேம்படி பிள்ளைகள் அல்லது என்னுடைய ஜாஃப்னா யூனிவர்சிட்டி பிள்ளைகள் அல்லது தஞ்சாவூர் பிள்ளைகள் நல்லா இருக்கின்ற பொழுது, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறார்கள், அவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு மன நிறைவு 100% எனக்கு மனம் நிறைவாக இருக்கிறது. அவ்வளவு மகிழ்ச்சி, எல்லாரும் நல்லாக இருக்கிறார்கள். அது போதும் எனக்கு. மிக்க சந்தோஷம் மிஸ், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க இன்றைக்கு பங்கு பற்றினது எனக்கு என்ன சொல்றது, இட்ஸ் எ பிளெஸிங். இல்ல, அதுதான் நான் உங்களுக்கு சாந்தா என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறா, தேவையா தேவையான்னு சொல்லும் பொழுது என்னுடைய மகன் சொன்னார், அம்மா இது நீங்க செய்ய வேணும், ஏனென்று சொன்னார், உங்களை பற்றி என்னுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு தெரியாது, அவர்கள் அப்பா அம்மா அம்மம்மாண்டுதான் தெரியுமே ஒழிய நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. இதை பதிவு செய்கிற வகையில் இந்த சாந்தா ஜெயராஜ் அவர்கள் இந்த யூடியூப்ல இதை பதிவு செய்யறாரு, அம்மா நீங்க நல்லா செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு ஊக்குவித்தவர் என்னுடைய மகன் தான். அவர் தான் சொன்னார். எங்களுடைய நன்றி கிருஷ்ணா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு அங்க உதவி செய்து அவர் அவருடைய நேரத்தையும் பார்க்காம வந்து வந்து உதவி செய்யறார், அதுக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையா அங்கிள் இவ்வளவு நேரமும் இருந்து அங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவருக்கும் என்னுடைய கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் காலையில இருந்து எத்தனை மணி எத்தனை மணிக்கு சாந்தா ஜெயராஜ் இந்த ஜூம்ல வரப்போறான்னு கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் என்னை விட முதலே எழும்பி ஆயத்தமாக இருந்தார். இறைவன் உங்கள் ரெண்டு பேருக்கும் ரெண்டு இருவருக்குமே நல்ல தேக ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் கொடுக்க வேணும் என்று நான் மனமாற பிரார்த்தனை செய்து கொள்றேன். ஏனென்றால் உங்களை போன்றவர்கள் வந்து இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ வேணும், வாழ்ந்தா அது வந்து இந்த சமுதாயத்துக்கு பெரிய ஒரு அது என்ன நான் சொல்ல முடியும், இந்த சமுதாயத்துல இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய வாய் வார்த்தைகளுக்கு நன்றி, ஆனா மனதால சொல்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அடிக்கடி இவர் சொல்லுவார், என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சாந்தான்னு சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், சொல்லுவார், அதாவது சொல்லுவார், போன் கால் வந்தாலும் சொல்லுவார், யுவர் பெட் ஸ்டூடெண்ட் இஸ் காலிங் என்றுவார். அப்படி பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கிறது எனக்கு மன நிறைவு, நிறைந்த மன நிறைவு. உங்களுடைய மகள் கிரிஜா நல்ல ஆற்றல் பெற்றவர், பல்துறையில் ஆற்றல் பெற்றவர், அவர்களை நீங்க நல்ல மாதிரி, ஐ எம் வெரி ஹாப்பி ஆர் கிவிங் த ஃபுல் சப்போர்ட். அதுதான் தேவை பிள்ளைகளுக்கு, பெற்றாருடைய ஆதரவு நிறைவாக, ஆதரவும் அரவணைப்பும் வேணும். அது கொடுத்தால் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில மிகச்சிறந்த பணி செய்து ஒரு மாநிலம், அடிக்கடி சொல்லுவேன், மாநிலம் பயனுறு, பிறர் நலம் வாழ நாங்கள் வாழ வேணும், தன்னலம் கருதி வாழக்கூடாது, பிறர் நலம் வாழ நாங்கள் வாழ வேணும். அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஜெயராஜ் எல்லோரும் நல்ல ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் போல உங்களுடைய குடும்பம், நீங்களும் நிறைவாக வாழ வேண்டும் என்று நானும் என்னுடைய கணவரும் மனமாற உங்களை வாழ்த்துகிறோம். வாழ்த்தி நான் உங்களை மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி சாந்தா. மிக்க நன்றி, நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு அழகாக எவ்வளவு இனிமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க டாக்டர் ஞானா குலேந்திரன் அவர்கள். வேம்படி மாணவியர் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து பாருங்க. இதன் மூலமாக பலருக்கு பல பழைய ஞாபகங்கள் வரக்கூடும். எங்களுடைய பழைய ஞாபகங்களை அசை போடுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். எங்களுக்காக சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சிக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்களோடு உரையாடிய திருமதி ஞானா குலேந்திரன் அவர்கள், என்னுடைய அன்புக்குரிய மிஸ் ஞானா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.